எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்பா ஏய் வாடா 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 வாடா. அப்பா நான் பெரியவனா உன்னே உங்கள மாதிரி போலீஸ் ஆபீசரா வரணும். சும்மாடா, உங்க அப்பா ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் நான் இங்க திக்கு திக்குன்னு உட்கார்ந்துட்டு இருக்க, அந்த ஒரு வேதனையே எனக்கு போதும். நீ வேற போலீஸ் ஆபீசர் ஆயிட்டேன்னா அந்த ரெண்டு வேதனையும் என்னால தாங்கவே முடியாது, புரிஞ்சுதா? படிச்சு பெரிய ஆள் ஆகி ஏதாவது ஒரு ஆபத்து இல்லாத வேலைக்கு போகணும், தெரிஞ்சுக்க. அப்பா அப்பா பாருங்கப்பா. ஏய் பாருங்கண்ணா, ஏதாவது நீங்க சொல்லுங்களே, என்ன இது? அம்மா ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பாங்க, நீ கவலைப்படாத. அப்பா மதியே புள்ள. அப்ப வரட்டுமா? கொண்டா எங்க திருவிழாவில் எந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாது, ஜாகிரதையா பார்த்துக்கணும். கோ எங்கடா இருக்கான் அந்த இன்ஸ்பெக்டர்? கோட திருவிழா பாதுகாப்புக்காக போயிருக்காரு. வணக்கம்மா. எனக்கு ரொம்ப வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உங்க கூட திருவிழாவை சுத்தி பார்க்க வர மாட்டேன் சொன்ன. இங்க செக்யூரிட்டி இறங்கி வந்து அப்பதான் பாக்கணும், டியூட்டி இருக்குல்ல. ஏதாவது வாங்கி கொடுங்க. என்ன ஒண்ணு சொல்லு. என்னங்க கைது கிட்ட கேக்குற மாதிரி கேக்குறீங்க? சரி என்ன ஒண்ணு சொல்லு. கொஞ்சம் பூ வாங்கி கொடுங்க. அவ்வளவுதானே? எட்டு மணம் பூ கொடுங்க. என்னது எட்டு மணமா? என்ன புடவை வாங்குறீங்க? நாலு மணம் கொடுங்க. இப்ப திருப்தி தானே? சரி, திருவிழாவை நல்லா சுத்தி பார்த்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. அந்த நாற்காலியை எடுத்து போடுங்க. புருஷன் உயிரோட இருக்கும்போது அதெல்லாம் செய்யறது தப்புகிற நியாயம். செத்துட்டா செய்யலாம்ல. உன் கண்ணு முன்னாடி அதை செஞ்சு காமிக்காண்டி. அவன் ஜாகிரதை முடிவாய் பெற்ற அப்புறம் எதுக்கு அவனுக்கு பூ பட்டலாம்? அந்த குத்தி கூட எனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம், அதை தீர்க்க வேண்டிய இடம் இதெல்லாம். இது பொதுமக்கள் சந்தோஷமா இருக்க வேண்டிய திருவிழா, மரியாதையா போயிரு. திரும்பவும் சொல்றேன், மரியாதையா போயிரு. Ah!
உங்களுக்கு பாடம், இவன் தானே உங்களுக்கெல்லாம் தெய்வ மாதிரி. இப்ப என்ன பண்ணுவீங்க? கடைசி வரைக்கும் இங்க நான் தான் ராஜா. போய் அவ பொழப்ப பாருங்க.
கை வைக்கும் கல்லு கூட கனியை போல மாறிடு. உன்னால முடியும் என்று உறுதியாக எண்ணிடு. உச்சாணி கொம்பின் மீது உனது கால்கள் ஏறிடு. தாயும் தந்தையும் போல உன்னை தாங்கி நிற்குது பூமி. வீரும் சிங்கத்தை போல நெஞ்சை வீரம் உள்ளத காமி. எதையும் தாங்குகின்ற இதயம் வேண்டுமே சின்ன ராஜாவே. வாழ்க்கை ஒரு போராட்டந்தா, நீ ஜெயிக்க போற போர் வீரந்தா. பாடுபட்ட பேருக்கு உள்ளாங்க எதிர்ப்பதற்கு புறப்பாடு நீ போருக்கு. உன்னான வெற்றி முகம் உன்னை விட்டா யாருக்கு. பிற்பாடு யாரு என்று காட்டு உன்ன ஊருக்கு. நியாயம் என்பதை கேட்க எதிர் நீச்சல் எப்பவும் போடு. காயம் பட்டது போதும் கட்டு காவல் விட்டு நீ ஓடு. நினைத்தா நினைச்சதை முடித்து காட்டடா சின்ன ராஜாவே. வாழ்க்கை ஒரு போராட்டந்தா, நீ ஜெயிக்க போற போர் வீரந்தா. வேர்வ ஒரு நீரோட்டந்தா, அதில் விளையும் நல்ல பூந்தோட்டந்தா. எட்டு மேல எட்டு வச்சு போடா தம்பி வேகமா. மெட்டு மேல மெட்டு கட்டி பாடு தம்பி ராகமா. உன்ன நம்பி வாழு வெற்றி வரும் பாரு. உன்னதல்ல யாரு மண்ணில் உண்டு கூறு. வாழ்க்கை ஒரு போராட்டந்தா, நீ ஜெயிக்க போற போர் வீரந்தா. சார் சார் சார், ஊர்ல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் நாளை எடுத்து கத்துக்கிட்டு இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல குடிமகனா வாழணுங்கிறதுக்காக நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல நாலஞ்சு ரவுடி பசங்க கைகளை தடிகளோட கராட்டா பண்றானுங்களா சார்? நம்ம ஆளுங்க என்ன பண்றது தெரியாம திணறிட்டு இருக்கானுங்களா சார்? ஆமாப்பா, அந்த ஏரியால சில நாய்ங்க சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் வள்ளு வள்ளுன்னு குழச்சிட்டு இருக்க. நாய் வண்டி அணைச்சு அதுங்களை அள்ளி அள்ளி போட்டுருவோமா? ஹலோ, யாரு இன்ஸ்பெக்டரா? ஆமாங்க ஐயா, நான் தான் பேசுறேன். வேற ஒண்ணும் இல்ல, நம்ம கண்ட்ரோல்ல உள்ள ஸ்கூல்ல யாரோ நாலு ரவுடி பசங்க கையில தடியெல்லாம் வச்சுட்டு வந்து கலாட்டா பண்றாங்களாம். அது என்னன்னு போய் பாரு. சரிங்க ஐயா. தொழில் பண்ற இடத்துல தொந்தரவு பண்ணாம மரியாதை வெளியே போடுங்க. முடியாது, டூர் இன்ஸ்பெக்ஷனுக்காக இன்ஸ்பெக்டர் சார் வந்திருக்காரு. அவருக்கு நாங்க எல்லாத்தையும் சொல்லுவோம். பிள்ளைங்களோட அறிவு கொழுந்து விட்டு எரிய வேண்டிய இடத்துல சாராய அடுப்பு தகதகன்னு எரியுதுங்க. அந்த அயோக்கியம் ஐயாபுரி பண்ற அக்கிரமங்கள்ல இதுவும் ஒண்ணு. அவனை எதிர்த்து கேள்வி கேட்க எங்களுக்கு மனபலமும் இல்ல, உடம்புல தெம்பும் இல்ல. இன்ஸ்பெக்டர் சார், எப்படியாவது நீங்கதான் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். எங்க பிள்ளைகள்லாம் மறுபடியும் இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கணும். என்னடா இங்க ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாப்பா, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்காக வாழ வேண்டிய வயசெல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு கழிச்ச மாதிரி நாங்கெல்லாம் ரவுடிகாதான். ஊர்ல உள்ள ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி தான் வைத்த ஒப்பிக்கிட்டு இருக்கானே, இவெல்லாம் தியாகிகள் தலைவர்கள். நல்லா இருக்கியா இந்த நாடு? என்ன சார், ஏதோ ரவுடிங்க எல்லாம் கையில தடிய வச்சுட்டு கலாட்டா பண்றான்னு சொன்னீங்க, இங்க வந்து பார்த்தா அப்படின்னு தெரியலையே. அந்த வெள்ளை சட்டை போட்டிருக்கானுங்களா, அவனுங்க தான் ரவுடிங்க. ஓ, கையில தடியெல்லாம் வச்சிருக்கானுங்க பாரு. போய் ஒரு சின்ன மிரட்டு வரட்டும். ஓகே சார், உடனடியா இங்கிருந்து எல்லாரும் களைஞ்சு போயிடுங்க, இல்லன்னா ஷூட் பண்ணிடுவேன். ஐயோ, என்ன இன்ஸ்பெக்டர் இவ்வளவு ஃபோர்ஸா இருக்கீங்க? இதை முன்னாடி நிக்குதுங்க பெருசுங்க. இதுங்க பிரிட்டிஷ்காரன் பீரங்கி பார்த்தே பயப்படுறதில்ல. இதுங்களை விடுங்க, பின்னாடி நிக்கிற பொண்ணு பிள்ளைங்களாம் பயந்துரும்ல. இப்படி கொடுங்க, இது உங்க கையில இருந்தாலே அப்படிதான்.
தோட்டா இருக்கிற வரைக்கும் போட்டு போட்டுன்னு சுட்டுட்டு இருப்பீங்க. இதை நான் வச்சுக்கிறேன். கலெக்டர் ஆர்டர் இல்லாம இதை சுடக்கூடாது, உங்களுக்கு தெரியும் இல்ல. அட தியாயங்களுக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுக்கணும்ப்பா. பெரியவங்களே, இப்ப உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? இந்த பள்ளிக்கூடம் மறுபடி பாடம் படிக்கிற இடமா மாறணும், அவ்வளவுதானே? இதை நான் நாளைக்கே செஞ்சிடறேன். இப்ப எல்லாரும் அமைதியா வீட்டுக்கு போங்க. போங்க போங்க. அவன்ல சுட்டதா அத்தனையும் ஓம்பல் எடுத்தான். இந்த மாதிரி நேரத்துல உபயோகப்படணுன்றதுக்காக தான் உன் நம்பர் உள்ள துப்பாக்கி வாங்கி வச்சிருக்கோம். கேச எப்படி எழுதணுமா எழுதிக்கேன். சாயங்காலம் வீட்டுக்கு வா. மப்தி இல்ல பாய. முருகா, நல்ல வியாபாரம் நடக்கணும், லாபம். இந்தாங்க என்ன மாமா, சௌக்கியமா இருக்கீங்களா? மாமாவா? ஆத்துக்காரன் இங்க இருக்கேன், அவன போய் மாமாவை கூப்பிட்டு இருக்கிய. சும்மா இருங்க, கடை பிக்கப் பண்ணணும்ல, அதுக்காகத்தான் சொந்த கொண்டாருங்க. அங்க யாரு சாம்பார் டம்ளர் வாங்குறது? தோசையில ஊத்திக்கோ. இட்லியும் சட்னியும் தான் விசேஷமா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். இங்க பால் கொண்டு வர பொண்ணு கூட ஷோக்கா தான்டா இருக்கிற. அத்தை, நான் போயிட்டு வரேன். என்ன விட்டு ஓ
தம்பி தம்பி, உன் பேர் என்னப்பா? ஏன்பா நீ எங்க இருந்து வர்ற? தம்பி நீ எங்க தான்ப்பா போய்கிட்டு இருக்க? நான் எங்க போயிட்டு இருக்கேன் எனக்கே தெரியாதுங்க. தம்பி எங்க போறேன்னு தெரியாதுன்னு சொல்றீங்க, பேசாம எங்க கூட இருந்திருப்பா. என்னங்க இது? என் கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணு கெடுக்க முயற்சி பண்ணாங்க, அதை பாத்துட்டேன்னா சும்மா இருக்க முடியல. அதுக்கு போய் எனக்கு ஊர்ல இருக்க சொல்றீங்க? கால் போற போக்கில போறவங்கண்ணா, என்ன போக விடுங்க, நான் வரேன். தம்பி எங்களுக்கு உள்ள மாதிரியே ஒரு பையன் இருந்தா, இந்த பாவிங்க தான் அவனை கொல்லிட்டானுங்க. இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி இந்த ஊர்ல இருன்னு நாங்க கேக்கலப்பா, எங்களுக்கு பிள்ளையா இருந்தா நாங்க கேக்குறோம். தம்பி செத்து போன புள்ள வேதனையில இருக்கும், இனிமே நீதான் எங்களுக்கு பிள்ளையா இருக்கணும். தயவு செய்து இத மறுக்காதப்பா. சரி இது சொல்லியா? தம்பி போற இடத்துல இன்னும் எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரியலையே. இன்னைக்கு வேற திங்கட்கிழமையா போச்சு. குழந்தைகளுக்கு ஊட்டணும். அப்பா இட்லிங்கிறது வெள்ளையா உருண்டே இருக்கும். மறந்துட்டப்பா. அது சரி, காலையிலேயே பலகாரத்துக்கு பாடம் நடத்தணும் போல இருக்கு. பணியாரம் தெரியுமா? இதுல தெரியாது, அது குளியில ஊத்துறது. இப்ப நீ என்ன வெளியில ஊத்துவாங்க? தோசைப்பா. ஐயோ இதுக்கு நாம்பரால போட்டு குழந்தைக்கு இட்லி கொடுக்காதீங்க, பொறையே இருக்கு. வீட்டிங் பாட்டில பாலை கலந்து கொடுங்க. கொஞ்சம் வாங்கிக்குமா? வாங்க போகலாம், இது ஒண்ணு வேலைக்கு ஆகாது. எனக்கு மட்டும் வேண்டுதல இவனை கூப்பிடுறதுக்கு? இன்னைக்கு இவனை வச்சுதான் வேலையை பிடிக்கணும். அப்ப நான் வேலைக்கு போட்டுறேன், வரமா? என்ன தாங்க முடியல, வேலைக்கு போற? இன்னும் சொல்லிட்டு வந்துடுறேன். இவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்களே, வேலை கிடைக்குமா? திறமை இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும், அதுலயே நிச்சயமா உனக்கு வேலை கிடைக்கும். டோக்கனுக்கு நாய்ங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. வாங்கிக்கலான்னு மேனேஜர் மேனேஜரா தெரியல, நல்லா பாரு. அம்மா அண்ணா சரிக்குமா இருக்கீங்களா? நீதங்க மேனேஜர், நேற்று நடந்த விஷயத்த முதலாளிட்ட சொல்லி எனக்கு வேலை இல்லைன்னு சொன்னேன். அடி வாங்கணும் வெளியில சொன்னதா எங்காவது சரித்திரம் இருக்குதா? அதுவும் ஒரு கூலிக்காரன் அடி வாங்கணும் முதலாளிக்கு தெரிஞ்சது, என்ன தூக்கிடுவானுங்க. நீ என் நண்பனே சொல்லிக்கிறேன், ஆனா ஒண்ணு, நீ அடிச்சது வெளியில யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இப்ப எங்க அவரு? டாப்ல. இவருதான் எங்க முதலாளி. வணக்கம் முதலாளி. நீங்க கொடுக்குற சம்பளம் அவன் பசியை போக்குறதுக்கும் பொண்டாட்டி புள்ளிய காப்பாத்துறதுக்கும் உதவணும். ஆனா இங்க நடக்கிறத பார்த்தா பட்ட அடி உதவிக்கு வைத்தியம் பாக்குறதுக்கு பூரா சம்பளம் செலவாகும் போல இருக்கு. யாரா அவன் இந்த ஏரியா புதுசா இருக்கான்? ஐயோ இவனா? இவனை யாருமே எனக்கு தெரியாதுங்க. இவனை நான் பார்த்தது இல்ல, பேசுறது இல்ல.
முதலாளிட்ட என்ன வேணுமோ சீக்கிரம் வாங்கிட்டு போப்பா. என்ன வேணும் உனக்கு? இது பாருங்க, எவ்வளவு பேர் வேலைக்கு வந்து சொல்லுங்க. யார் யார் வருதுன்னு நாங்களே எங்களுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும். இப்படி வறுமைக்கு பொறுக்கிறாங்கன்னு டோக்கெட் தூக்கி அடிச்சு எங்களை கேவலப்படுத்தாதீங்க. அவ்வளவுதானே? எனக்கு ஒரு 120 பேர் வேலைக்கு வேணும். யார் வரலாங்கிறது நீங்களே, நீங்களே முடிவு பண்ணிக்க. ரொம்ப நன்றி. சொல்லிட்டு போப்பா. போப்பா, இவனுங்களை வாழவே விடக்கூடாதுங்க. அம்மா, நீ கைய நீட்ட முடியாம தவிக்கிற. வீட்டுல பால் விளையாண்டி. வீட்டுல எல்லாம் பால் விளையாடாத. என்னது 30 ரூபாய் கையில் வாங்கிட்டு 15 ரூபாய் கொடுத்து அனுப்புறீங்க? நாங்க 120 ரூபாய் வேலை செய்யறோம், 200 பேர் சம்பளம் கொடுத்தா கணக்கு வைக்கிறீங்க? என்ன நீ சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? வாகனம் சிவனையில போயிட்டு இருக்கல்ல, இந்த புடி போயா. என்னது உரிமை பிரச்சனை கிளப்புறான்? உனக்கு மட்டும் 50 ரூபாய் தரேன், பேசாம வாங்கிட்டு போயிடு. இந்த பாரு, நான் எனக்காக மட்டும் பேசல, இங்க இருக்க எல்லாருக்காகவும் பேசுறேன். மரியாதையா எல்லாருக்கும் 30 ரூபாய் கொடுத்து அனுப்பு. இந்தப்பா எல்லாரும் வாங்க. பாரு, என் முதலாளி பாக்குறது தான் அட்மாஸ்பியர்ல டிப் டாப்பா இருப்பான், ஆனா பில் பா சேராது. அப்ப வந்தான்னா 5 ரூபாய் தான் கொடுப்பான். என்ன சொல்றேன் இப்ப கொடுக்க போறியா இல்லையா? பேசாம விட்டுடுங்க தம்பி, இதெல்லாம் கேட்டா ஆளை வச்சு அடிப்பாங்க, கொலை பண்ண கூட தயங்க மாட்டானுங்க. இது பாரு, இதுக்கு ஒரு முடிவு தெரியாம இன்னைக்கு இந்த இடத்தோட போக மாட்டேன். தம்பியே வந்துட்டாரு, அவர்கிட்ட சொல்றேன். என்ன என்ன இங்க கலட்ட? நாம சம்பளம் ஒழுங்கா குடுக்கறது இல்லையா? ஃபேக்டரியில என்னென்னமோ தப்பெல்லாம் நடக்குதா, அதெல்லாம் இன்னைக்கே நிறைவேற்றி ஆகணும்னு சொல்றான் தம்பி. இந்த பாரு, நாங்க உங்க வேலைக்கு கூப்பிடல, நீங்களா தான் வேலைக்கு வந்தீங்க. இங்க இப்படிதான் நடக்கும். இஷ்டமா இருந்தா இருங்க, இல்லனா வெளியே போங்க. சத்தம் போட்டீங்க, தொலைச்சு போடுவேன். எங்களை தொலைக்கிறது இருக்கட்டும், முதல்ல இங்க நடக்கிற தப்பு தான் தொலைங்க. தம்பிக்கிட்டே முறைக்கிறியா? வாங்கம்மா. என்ன என்ன இங்க கலட்டா? ஓ, நீங்க தான் இங்க புதுசா வந்திருக்க லேபர் ஆபீஸர். ஆமா தம்பி. ஆமா. உங்க உதவியோட தான் இங்க எல்லா கிரமமும் நடக்குதா? லுக் ஹியர் மிஸ்டர், வார்த்தை அளந்து பேசுங்க. இதான் முதல் தடவை இந்த ஃபேக்டரிக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்கேன். உங்க குறைகள் என்னவோ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. என்னது குறைகளை கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கறதா? என்னது புதுசா இருக்குது? உங்களுக்கு வேணா புதுசா இருக்கலாம், அவங்க எழுதி கொடுக்கட்டும். உண்மையிலே இந்த மாதிரி தவறுகள் இங்க நடக்குதா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறேன். ஓகே, நீங்க எழுதி கொடுங்க, நீங்க ஆக்ஷன் எடுங்க. ஒரு பேப்பர் கொடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? அதான் சொல்லிட்டாங்கல்ல, கொடுங்க. பேரை கொடுங்க. எங்களை பத்தி கம்ப்ளைண்ட் எழுதுறதுக்கு எங்க பேப்பர் எங்க பேனும் தான் கிடைச்சீங்க. அழகா எழுதுவீங்கன்னு சொன்ன. சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. வணக்கம். நான் தாம்பரத்தில் படுத்தேன், சிதம்பரத்தில் சமஞ்ச பொறுத்து. நாம் பறந்தடிக்கும் கூத்தடித்தான், போய் பாடா கத்தாடி பறந்தடிக்கும் கூத்தாடி. பம்புஜிக்கம் பம்புஜிக்கம் பம்படிக்கும் ஜிம்புஜிக்கம். என்ன டப்பா பாட்டி, என்ன தப்பா நினைக்காத குறத்து. Thank you.
பாப்பின்னு தப்பா நினைக்காத குறத்து ஒரு முக்கியமான வெளியால சர்ப்ரைஸா இந்த மீட்டிங் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல அரேஞ்ச் பண்ணிருக்கேன். சரி சார், அட்ரஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? நம்ம 26 கிருஷ்ணா நகர் 4th ஸ்ட்ரீட். கான்ஃபரன்ஸ். ஆமா வாங்க. வாங்க லேபர் ஆபீசர்மா. வணக்கம். இங்க ஏதோ லேபர் ஆபீசர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. கான்ஃபரன்ஸ் ஆகுது, கத்திரிக்கை ஆகுது. எங்க நைனா உன்ட தனியா பேசணும்னு சொன்னாரு, அதனால தான் இந்த ஏற்பாடு பண்ண. என்ன பேசணும்னாலும் லேபர் கோர்ட்ல வந்து பேசுங்க, இங்க எதுவும் பேச முடியாது. கொஞ்சாரமா, அது என்ன இடந்தாவே? லேபர் கோர்ட். அந்த இடத்துக்கெல்லாம் வந்து பழக்கமே இல்லம்மா. சில விஷயங்களை சில மாதிரியே செஞ்சு பழக்கப்பட்டு போச்சு. பழக்கத்தை மாத்திக்கணும்னு தான் பாக்குறேன். கழுத வயசாயி போச்சுல, முடிய மாட்டேங்குது. எங்க ஃபேக்டரியில ஏதோ தொழிலாளருக்கு எதிராக தப்பு நடக்குது, அதனால எங்க கம்பெனி சீல் வைக்கணும்னு ஆர்டர் போட்டீங்கல்ல, அந்த ஆர்டர் தான் இது. என்னடா இது, நம்ம ஆபீஸ்ல இருந்து இவங்க கைக்கு எப்படி போச்சுன்னு பாக்குறீங்களா? நம்ம லேபர் கமிஷனர் ரங்கநாதன் இருக்காருல, அந்த ஆள் தான் கொடுத்தாரு. எனக்கு எதிராக ஒருத்தன் மனசுக்குள்ள யோசிச்சாலே எனக்கு பிடிக்காது. நீ என்னடா பேப்பர் எடுத்து கம்ப்ளைண்டே எழுதிட்ட, எல்லா ரத்தம் இல்ல, அதான் விவரம் இல்லாம பண்ணிட்ட. உனக்கு பக்குவமா எடுத்து சொல்லத்தான் நான் வர சொன்னேன். கொஞ்சம் விவரமா நடந்துகிட்டீங்கன்னா மரியாதைக்கு மரியாதை, வசதியும் வாய்ப்பும் வீடு தேடி வரும். எப்படி கொஞ்சம் ஔரியம்? நீ அன்பா பேசினாலும் சரி, அதட்டி பேசினாலும் சரி, ரத்தத்தை வேர்வையா சிந்துற தொழிலாளருக்கு எதிராக நீ சேரக்கூடிய நான் அனுமதிக்கவே மாட்டேன். இந்த கம்ப்ளைண்ட் இல்லைன்னா என்ன? உன் மேல எப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு எனக்கு தெரியும். அடையா, நீங்க இப்படி கொழுகை பிடிப்போட இருக்கிற பொண்ணு கிட்ட போய் பூச்சாண்டி எல்லாம் காட்டிட்டு இருக்க? நீங்க போங்க, உங்க லட்சிய பையனை தொடரட்டும், போங்க. மேடம், உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். விபச்சார விடுதியா?
பண்றீங்கன்னா உள்ள இருக்கிறவங்களே சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க. நிச்சயமா கான்ஸ்டபிள், உள்ள இருக்கிறவங்க எடுத்துட்டு வாங்க. நான் பார்த்துட்டு வரேன். பேச வேண்டாம், எல்லா ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். அடிக்க மாட்டீங்க. வண்டியில என்னமா தயங்கி நிக்கிற? வண்டியில வாங்க சம்பந்தி, வாங்க. போலீஸ் கேஸ்னு பணம் தேவைப்படுமே, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை சம்பந்தி. கொஞ்சம் நாசுக்கா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களே. உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகள் வரதுக்கு வரதட்சணையா கொடுத்தீங்களே, அந்த பணம் தான் இது. மாப்பிள்ள என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பாத்துக்குங்கன்னு சொல்றோம். நிச்சயம் பண்ண கல்யாணத்துக்கு வேற மாப்பிள்ள பாக்குறதா என்ன சொல்றீங்க? நீங்க கொடுத்த இந்த பணம் உங்க பொண்ணு கல்யாணத்துக்காக நீங்க சேர்த்து வச்சதுன்னு நினைச்சேன். ஆனா அவ உடம்ப வச்சு சம்பாதிச்ச பணம்னு இப்ப தயா புரிஞ்சுக்கிட்டேன். ஏற்பட்ட பிரச்சனை இவங்க மேல ஏற்பட்ட பழிக்கு நானோட வகையில காரணமாயிட்டேன். இவங்க நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஒரு என்ன முறைக்கிற? இந்த பாரு கத்தியை காட்டி மிரட்டினேன், போலீஸ கூப்பிடுவேன். பொண்ணோட வாழ்க்கை அவங்க விளையாட போயிடுச்சு. நிச்சயம் பண்ணீங்க, அவன் நடத்த செல்ல விட்டுட்டு போயிருங்க. புதுமா பெற்ற ரோடு அறியல. நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறதே. ஐயோ ஐயோ, குத்திராத குத்திராத. ஓங்கனது ஏப்பா குத்தி இருப்பா. ரோட்ல ரெண்டு செனப்பண்ணி சேர்த்து கிடக்குதுன்னு கார்பரேஷன் போன் பண்ணி லாரியில தூக்கிட்டு போக சொல்றேன். இந்த பண்ணியினால யாருக்கு என்ன பிரயோஜனம்? அட குத்துப்பா. ஐயோ அந்த பொண்ணே கட்டிக்கிறேன், எனக்கு ரோடாதுப்பா. கத்திய தூணாதான் குரங்காடும் பாங்க. இங்க கத்திய தூணாத காரியமே நடக்குது. என்ன பஞ்சமத்தில் படுத்த மாதிரி படுத்துருக்க? எந்த இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்துதான் இந்த கல்யாணத்தை பண்ணுன்ற அவசியம் இல்ல. இந்த ஏரியா பெரிய மனுஷங்க தான் கூடியிருக்கீங்க, நீங்க தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். தெரிச்சுக்காம நீங்க ஒரு லேபர் ஆபீசர்,
வாழ்க்கையில பாதி நாள் ஜெயில இருந்தவன். என்ன போய் நீங்க என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க? இன்னைக்கு அவருக்கு என் மேல ஏற்பட்டிருக்கிற சந்தேகம் நாளுக்கு நாள் வளர்ந்து என் வாழ்க்கையே நரகமாயிடும். அதுக்காக எந்த தகுதி இல்லாத என்ன போய் தான் கெடுத்துற தாலி கட்டுறதே நல்லவனா தான் இருக்கணும்னு முதல்ல ஒரு பொண்ணு நினைப்பா, மத்ததெல்லாம் அப்புறம் தான். இவ கண்ணுக்கு நீ நல்லவனா தெரியற? யோ, அப்புறம் மௌனமா ஒழுங்கா ஓடிடுமோ, இல்லைன்னா தாரதப்பட்டு அடிச்சு சங்கூசிடுவோம். தப்பா, நீ தான் தகுதியான ஆளு, போடு. என்ன தயங்குற, இதுதான் பொருத்தமான கல்யாணம், போடு மாலைய. என்ன ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போறதுக்கு முன்னால சில முக்கியமான சங்கதிகளை நான் சொல்றேன், நீ கேட்டுக்க. டிரெஸ் போட்டு சட்டு போட்டுன்னு அனுப்பிவிடா, அங்க என்ன பேசிட்டு இருக்கு? இருப்பேன், டிரெஸ் பண்ணி அனுப்புனா போதுமா? ஐடியா எல்லாம் கொடுக்க வேண்டாமா? ஐடியா எல்லாம் மூளை உள்ளவங்க தான் கொடுக்கணும், அச்சு பிச்சு எல்லாம் கொடுக்க கூடாது. வாங்க, அட போப்பா. கம்மு பாப்பா, இது அப்படியே வாயில போட்டு முழுங்கிரு. என்ன இது, எதுக்காக நான் சாப்பிடணும்? ஏன் எதுக்கு ஒண்ணு கேட்க கூடாது, அப்படியே போட்டு முழுங்கிரு. கொஞ்சம் ஒட்டும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இந்த இது என்ன, வாய மூடிட்டு கடகடன்னு குடி. வாய மூடிட்டா, கண்ணை மூடிக்கிட்டு கடகடன்னு குடி. கலக்கி கஷாயமா இருக்கு, கப்புனு அடிச்சிடும். அட நீ வேற, மூணு நாளைக்கு முன்னாடி இவ்வளவு புளியம் கொட்ட சாப்பிட்டேன், ஒண்ணுமே முளைக்கல. சாப்பிடு. இது ஏன் எதுக்கு சாப்பிடணும்னு கேட்க கூடாது. கமான் சாப்பிடு, சாப்பிடு. Come on, drink it. பாரு, அப்படி அப்படி தான் இருக்கு உள்ள, அப்படி அப்படி. ஆ கண்டா, இருக்குமே இருக்குமே, ஏறுமே ஏறுமே. பிள்ளையா தயாராயிட்டான், கூட்டு போங்க ரூம் வந்து பார்க்கும்.
பட்டு நான் கொண்டு வாரேன் கட்டு, நீ பொட்டு வச்ச பட்டு பூச்சிதான் அஞ்சிவித பூவெடுத்து அம்பு விடும் காமனுக்கு கோடி போல் எழுந்து மடி மேல் விழுந்து முன்னூறு முத்தம் போடணும் ஆடாம சத்தம் போடணும் என்னாடும் வில்லடிச்ச ராமன் கூட மாமன் வந்த யோசிக்கணும் வாய் வெடிச்ச அரும்பு இவ விளைஞ்சு நிற்கும் கரும்பு சின்ன கிடி வனப்பு செம்பருத்தி செவப்பு உருவசி மேலகையெல்லாம் உன்னழக பார்த்திடணும் வில்லடிச்ச ராமன் கூட மாமன் வந்த யோசிக்கணும் அந்த லேபர் ஆபீசர் காயத்திற்கு விபச்சாரின்னு பட்டத்தை கொடுத்து அனுப்புனா அவ கண்ணீரும் கம்பளையுமா சிந்துன மூக்கோட தெரு தெருவா அறைவான எதிர்பார்த்தோமே அவ மாலையும் கழுத்துமா கட்டின புருஷனோட தெனாவிட்டா நடந்து போயிட்டு இருக்கா போதாளி நான் என்னத்த சொல்றது எந்த நாயோ எந்த கழுதையோ கல்யாணம் பண்ணிட்டு போதும் நம்ம கண்ண அன்னைக்கு நாம கொடுத்த ஷாக்ல நாம எப்படி டைப் பண்ண அவளுக்கு புரிஞ்சிருக்கும் நல்லா புரிஞ்சுதே அதான் நம்மள பார்த்தாலே வேட்டியில ஒண்ணுக்கு போற பசங்க எல்லாம் ஒண்ணா சேர்த்துக்கிட்டு புருஷனும் பொண்டாட்டி நம்ம ஃபேக்டரிக்கு முன்னாடி ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க என்னடா புதுசு புதுசா என்னென்னமோ நடக்குது ஓப்பனிங் என்னமோ கம்பீரமா தான் கேக்குறீங்க நடக்கிறது நடந்துகிட்டு தான் இருக்குது காத்து பலமா அடிச்சிட்டு பார்த்தா மன வரும் போது குழந்தை வச்சிருக்க வீட்டுக்கு போட்டு நாம பாத்துக்கோங்க போ சொல்லு அம்மா நீங்க போங்க சொன்னா புரியாது நான் யாருன்னு புரிய வைக்க
முன்னாலே சொல்லி அனுப்புங்க.
கால் எப்படி இருக்கு? நீங்க பண்ண உதவினாலதான் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நான் உயிர் பிழைச்சிருக்கேன். கவலைப்படாதமா, சீக்கிரமா நடந்துருவேன். மறுபடியும் டாக்டர்கிட்ட பேசுங்க, என்ன செலவானு பரவாயில்ல, குழந்தை சீக்கிரமா நடக்கணும். வரேன் பாப்பா. வணக்கம். அண்ணன் வடிவேலு அவர்கள், அமைச்சர் வடிவேலு அவர்கள், 28வது வட்டத்தின் சார்பாக அண்ணனுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அணிவிக்கிறேன். வணக்கம். வணக்கம். நம்ம அப்பா காலத்துல இருந்து அண்ணாச்சிக்கு நமக்கு ஆவாதே, அவர்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும்னு சொல்றீங்களே, இது நியாயமா? தேர்தல்ல ஜெயிக்கணுமா எவங்காலா இருந்தாலும் உழுவணும். அப்படி இருக்கிறவன் தான் உண்மையான அரசியல்வாதி ஆக முடியும். எதிரி என்ன, தேர்தல் வரைக்கும் இந்த நபரை கைட்டு விட்டுருவோம். நாம ஜெயிக்கணும்னா அடுத்தவன் கால உழுவணும், நாம ஜெயிச்சதுக்கு அப்புறம் அடுத்தவன் நம்ம கால உழுவணும். அவ்வளவுதான். உங்க கொள்கை பிடிப்புக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நீங்க தான் அமைச்சர். நீ தம்பி, நமது வேட்பாளர் தங்கபாண்டியனை ஆதரித்து மாண்புமிகு அமைச்சர் வடிவேலு அவர்கள் உங்களிடத்திலே உரையாற்றுவார்கள். அமைச்சர், 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 அமைச்சர். அண்ணாச்சி இருக்காரா? இருக்காரு. இதெல்லாம் தேர்தல் வரைக்கும் தான். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம்மா. வணக்கம். மழை கொண்டா கொண்டா எங்க கட்சி சார்பா. வணக்கம். பரவாயில்ல, உட்கார. நம்ம தொகுதியில இப்ப இடைத்தேர்தல் வருது, அது அண்ணாச்சிக்கு தெரியும். பையன் நம்ம கேண்டிடேட் பேர் தங்கபாண்டியன். உட்காருங்க. ஏய், பரவாயில்ல, உட்காரட்டும். இருக்கட்டும். அண்ணாச்சி முன்னாடி எப்படி சிஎம் இந்த தொகுதியை நம்மளை நம்பி ஒப்படைச்சிட்டாங்க, பிரஸ்டீஜ் தொகுதியா போயிடுச்சு, ஜெயிச்சா ஆகணும். அப்படி ஜெயிச்சா செல்வாக்கு செய்ய மட்டும் உயரும். அந்த செல்வாக்கு பயன்படுத்தி ஏழைங்களுக்கு நல்லது பண்ணலாமேன்னு பாக்குறேன். அண்ணாச்சி சொன்னாதான் இந்த தொகுதியே கேட்கணும். பிறந்த குழந்தைக்கே தெரியும். எனக்கு தெரியாதுங்களா? அதான் நான் பழசெல்லாம் மறந்துட்டேன். அதாவது நானே மறந்துட்டேன். உங்க பெரிய மனசுக்கு இதெல்லாம் மனசுல வச்சுக்குவீங்களா? அதான் வந்திருக்கேன். தம்பி என்ன பண்ணிட்டு இருக்காரு? அரசியல் அனுபவங்கள்லாம் எப்படி? பெரிய பிசினஸ் மேக்னெட், அதாவது ஏழு பிராண்டி கடை வச்சிருக்காரு, நாலு சீட்டட கிளப் வச்சிருக்காரு. லாட்சி நடத்துறத விட்டுட்டீங்க சுமாரு. பொதுநிலை சேவைன்றத சொல்றான். அரசியல் அனுபவங்கிறது கட்சிக்கு நிறைய மாமூல் எல்லாம் கொடுத்துருக்கேன். கொடுக்க பேசுறேன். டொனேஷன் கட்சிக்கு கொடுத்துருக்கேன் சொல்றான். நல்ல பைய. இந்த ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேட்டி சேலை கூடம் அதை நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். செத்து ஓட்டு கூட நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். இருந்தாலும் அண்ணாச்சி ஒரு வார்த்தை சொன்னாதானே நமக்கு மரியாதையா இருக்கும். எல்லாம் நல்லதே நடக்கும். எப்ப நீங்க சொல்லிட்டீங்களோ அது வெற்றி தான். வர, நல்லா நல்லதே நடக்கும் நம்பிக்கையில புறப்படுறேன். வர வரம்மா. டேய் ஐயா, கல்லோடு பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க டேய், அம்மா கும்பிட்டு வா. வரம்மா. வாங்க. நானு காலைல விழுந்திருப்பேன் அன்னைக்கு, அந்த இட்லிகடை மேட்டர்ல இருந்து என்னால குனிய முடியல. What you have to improve your game? Banana bring la? Any problem? No problem. Ninga andha team la win pannala, ana indha team la win panna mudiyadhu. Nanga pombalai kuda la velaadradhala. Prabhara, enna ipdi kudiya kirthiye? Indha mari opportunity namak kedaikuma? Edho aambra pasan ketrama maatten sonnamna, paravala nama adikadi jeikiramga. Ana pombalai pasan ketrama maatten sonnamna, adu prestige issue. Enna solreenga vidhal? Correct. Prabha, ketiya? Naala pirani veranda la vandina, adu veranda, adu veranda ella kindal pannuva. Prabha, ayyo prabha, please unmai solren. Unakka kekkal, enakka kekkal, kendu kekkal. Ore oru thara, please sir solunga sir. No, please solliya. Please. Okay, let's play.
எப்படி பாருங்க, நான் நல்லா இருக்கேன் டாடி, நீங்க எப்படி இருக்கீங்க? இது பார், இந்த டாடி பேடின் கூட கூட சொல்லிருக்கல, ஒழுங்கா தமிழ் அப்பான்னு கூப்பிடு, அப்பதான் பாசமா இருக்க. சாரி டாடி, சாரிப்பா, என்னப்பா நீங்க போனே பண்ண மாட்டேங்கிறீங்க? போன் பண்ணி ரெண்டு நாள் ஆச்சு. அட, உனக்கு டெலிபோன் பண்ண பத்தி தெரியுமில்லப்பா, ரெண்டு நாள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குதுல. இது பார், பக்கத்துல அம்மா நச்சு வச்சிட்டு இருக்காங்க, அவங்க கொஞ்சம் பேசு. பிரபா, எப்படி பாருக்க, நேத்து சனிக்கிழமை என்ன தேச்சு குளிச்சியா? குளிச்சுட்டா? என்னங்க, என்ன தேய்ச்சி குளிச்சதுக்கு இந்த சிரிப்பு சிரிக்கிறான்? சீக்கா கண்ணில் போட்டுதான்மா, ராத்திரிலாம் ஒரே எரிச்சல். ஐயோ, கண்ண அரிப்பு, கண்ணில் விளக்கு என்ன போட்டு தூங்க, சரியா போயிடும். அப்புறம் நீங்க பேசிட்டு அப்படி நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ல. சரி, போடு போடு. பிரபா, கால சாப்பிட்டாப்பா? நான் சாப்பிட்டேன்ப்பா. ஐ லவ் யூ. அடி, வாய் மூடு. என்னது, சாப்பிட்டேன் கேட்டதுக்கு வாய் மூடுன்றா? மரியாதை குறையுது. அதுதே அப்பா, அப்பா அது பொண்ணு, பொண்ணுல பையன் பாடே தல தம்பி. அங்கிள், நான் தான் நல்ல தம்பி பேசுறேன், பிரபா கூட நல்ல தம்பி தான். பிரபா அடிக்கடி உங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பான், ஊருக்கு வந்தவனே நான் வந்து உங்களை பாக்குறேன் அங்கிள். நான் நாம்பளதான், பிரபாட்ட கொடுக்குறேன். ஜாலியா இருக்காங்க, இருக்க வேண்டியதான். கால பேசுற, உடம்பு நல்லா பாத்துக்க. நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் ஒரு விசித்திரமான முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓட்டு போட்ட அனைவரும் தேர்தலில் போட்டியிடாத அண்ணாச்சி என்பவரின் பெயரை ஒவ்வொரு ஓட்டு சீட்டிலும் முத்திரை குத்தி அனைத்து ஓட்டுகளும் செல்லாத ஓட்டுகள் ஆகிவிட்டன. எனவே அந்த தொகுதியில் போட்டியிட்ட எல்லா வேட்பாளர்களும் டெபாசிட் தொகையை இழந்தனர் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்திருக்கிறது. நம்ம பழைய பகையெல்லாம் மறந்துவோம், வீட்டு வாசப்படி ஏறி நான் ஓட்டு கேட்டதுக்கு என்ன நீ அவமானப்படுத்திட்ட? நான் அவமானப்படுத்தினா? இங்க பார், இங்க பார், எல்லா ஓட்டு சீட்லயும் அண்ணாச்சி அண்ணாச்சின்னு குத்தி எல்லா ஓட்டு சீட்லயும் செல்லாதவங்க ஆக்கிட்டாங்க. களமானி போயில, நான் சிஎம் முன்னாடி போய் எப்படி அனுப்பேன்? அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அண்ணாச்சி? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாதான் நிக்கிறீங்களே. நான் என்ன பண்ண? இறைச்சல் நின்று அத்தனை பேரும் இந்த அளவுக்கு கேவலப்பட்டு போனது காரணமே நீங்க தான், உண்டா இல்லையா? ஓட்டு போறதுக்கு முன்னால ஒரு தடவைக்கு நாலு தடவை யாருக்கு ஓட்டு போறதுன்னு கேட்டமா இல்லையா? ஆமா கேட்டீங்க. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? நல்லவனுக்கு ஓட்டு போடுங்க, நல்லது பண்றவனுக்கு ஓட்டு போடுங்க. எங்களை பொறுத்தளவுல அன்னைக்கு இல்ல இன்னைக்கு இல்ல என்னைக்குமே நல்லது பண்றது நீங்க தான் அண்ணாச்சி, அதனாலதான் உங்க பேரை குத்துறோம், உண்டா இல்லையா? ஏய், சப்போர்ட் பண்ற மாதிரி எங்களை கவுத்துட்டியா? எந்த ஏரியா நீ? உன்னை பின்னி நேரு. ஏய், முடி வளர்ந்ததுக்கு அப்புறம் கூப்பிடுறேன், அப்புறம் வந்து பின்னு. சரி. என் பவர், பவர் என்னன்னு தெரியாம நீ மோதிக்கிட்டு இருக்க. உன் பவர் என்னங்கறத மோதி மோதி பார்த்தே தெரிஞ்சுக்கிறேன்.
நடக்கும் வியாதி இருக்கு. முந்தா நாள் கூட என் கூட வந்து படுத்துக்கிச்சு. அப்படின்னு பேசி வச்சுக்கிட்டது தானே. இதெல்லாம் நீங்க பேசுறத வச்சு கூட்டி கழிச்சு பார்க்கும் போது கணக்கு சரியா வந்துச்சு. கேர்ள்ஸ் பிரியா வச்சிட்டு போங்க. பிரியா பிரியா ஏய் பிரியா பிரியா எந்திரடி. மெதுவா மேடம், நாளைக்கு இங்க வந்து படுத்த போது பத்திரமா ரூம்ல பூட்டி வைங்க. கொஞ்சம் லெப்ட் ஸ்மைல். இந்த நாட்டுடைய சட்டத்தையும் ஒழுங்கையும் என்னுடைய ரெண்டு கண்களா மதிச்சு பாதுகாப்பேன். நான் மதிக்கிற இந்த சட்டத்துக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவங்களை எதிர்த்து போராடுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பு பந்த பாசம் இது அத்தனைக்கு மேல நான் படித்த சட்டத்துக்கு தான் என்னைக்கு முதலிடம் கொடுப்பேன்னு உறுதியளிக்கிறேன். தம்பி, இந்த அண்ணாச்சி நம்ம ஊருக்கு வந்த நாளதான் நம்ம ஊருக்காரனுங்க வருஷா வருஷம் திருவிழா மாதிரி கொண்டாடுறானுங்க. நாளைக்கு தான் அந்த நாள்.
தங்கபாண்டியா, நீ தோத்ததுக்கும் நான் அவமானப்பட்டதுக்கும் காரணம் இந்த அண்ணாச்சி அவங்க ஆளுங்கன்னா. நாளைக்கு ஆம்பளை பொம்பளையிலிருந்து குழந்தை குட்டிங்க வரைக்கும் அத்தனை பேரும் கொண்டாட்டம் போடுவாங்க. அந்த கூட்டமே அழிஞ்சு சாகணும். என்ன சொல்றீங்க ஜீதா? தம்பி, ஆ தேவலத்தை நாய் இப்படி கொண்டுட்டியப்பா? இந்த நாய் துடி துடிச்சு செத்த மாதிரி அந்த நாய்களும் துடி துடிச்சு சாகணும். போய் உன் கணக்க தீத்த. வணக்கம்மா, சாப்பிடு, நல்லா சாப்பிடு. வணக்கம். பராரு பராரு அண்ணாச்சி, அவர் வந்த இடம் எல்லாமே பொன்னாச்சு. வரரு வரரு அண்ணாச்சி, அவர் வந்த இடம் எல்லாமே பொன்னாச்சு. வரரு வரரு அண்ணாச்சி, அவர் வந்த இடம் எல்லாமே பொன்னாச்சு. மானாதி மானத்தன் முன்னால அந்த வாரம் வணங்கி நிற்கும் கண்ணால. மானாதி மானத்தன் முன்னால அந்த வாரம் வணங்கி நிற்கும் கண்ணால. அவன் தொட்டா தொட்டதெல்லாம் வெற்றிதான். அந்த வெற்றி தெய்வத்தோட முன்னால
யாரும் பண்ண அண்ணாச்சு, அந்த தங்க பாண்டியங்களை எல்லாம் கட்டி போட்டுட்டு சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டா அண்ணாச்சு. அண்ணாச்சு தனியாக போறீங்க? அக்கிரமம் பண்ண போறவனுக்கு அடியாட்கு தேவை. நியாயத்துக்காக போராடுங்க, தந்த வச்சேப்பா இந்த வழி விடுங்க. ஒரு போன் கூட பண்ணாம என்ன திடீர்னு வந்து நிக்கிற? உங்களுக்கு தான் பிரசன் ஷாக்கா இருக்கட்டும் தான் சொல்லாம வந்த. ஆனா வாழ்க்கையில மிகப்பெரிய ஷாக்கெல்லாம் எனக்காக இங்க காத்துட்டு இருக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் தெரியுது. என்ன என்னென்னமோ பேசிக்கிட்டு. சரி வா, அப்பாவை பார்க்கலாம். நீங்கதான் அப்பா பார்க்கணுமா? பார்த்துட்டு ஒரு புள்ள அப்பாவை எந்த கோலத்துல பார்க்க கூடாதோ அந்த கோலத்திலே பார்த்துட்டு. என்ன இருந்தது? நடுவோட்டு உங்க புருஷன் சாதாரண ஒருத்தர் வெட்டி கொண்டுட்டு ரத்த கரையோட சண்டை கழட்டி போடுவாரு, அது ஏதோ சேர்ந்த கரப்பட்ட மாதிரி உட்காந்து தோச்சிட்டு இருப்பீங்க. பிரபா, நீ நினைக்கிற மாதிரி அப்பா கெட்டவர் இல்ல. இவ்வளவு நானும் நானும் அவர் மகன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவருக்கு பிள்ளைய பிறந்த பாக்கியமா நினைச்சு என் கூட படிச்ச ஒவ்வொருத்தர் கட்டியும் ஒவ்வொரு நாள் அவரை பத்தி பெருமையா தான் பேசிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சிச்சு அவர் எவ்வளவு கீழ்த்தரமான மனுஷன். இப்படிப்பட்ட ஒருத்தர் நான் பிள்ளைய பிறந்தது கேவலமா நினைக்கிறேன், அசிங்கமா நினைக்கிறேன். இந்த வீட்டுல நான் இருக்கிறத விட சாவதே மேல். பிரபா, நான் உனக்கு எல்லாமே விவரமா சொல்றேன். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், என் வேலையை கிளப்பாதீங்க, என்ன விடுங்கம்மா. பிரபா, 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 பிரபா,
வணக்கம். எப்ப வந்தீங்க? நைட் கோவில தான் வந்தேன். இட் மை மதர். வணக்கம். அண்ட் மை ஃாதர். ஹலோ சார். அப்ப நான் உங்களுக்கு சொல்லல மிஸ் பிரபாகர். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ சார். தேங்க் யூ. சாப்பிடுங்க. லாயரா வந்துட்டீங்க. உங்க படிப்பை வச்சு இந்த நாட்டுக்கு என்ன செய்யலாம்னு முடிவு எடுத்திருக்கீங்க. பிரபா, நீங்க பேசிட்டீங்க, நான் டெஸ்டிங் பண்ணிட்டு வந்துறேன். நாட்டுல நீதி நியாயத்தை காப்பாத்துறதுக்கு பெரிய அளவுல இறங்கல் வரும்னு எதிர்பார்க்கிறேன். உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. நிச்சயமா, நாம எதிர்பாராத கோணங்கள்ல இருந்தெல்லாம் நிறைய அடைஞ்சல்கள் வரும். ஆனா மனசை தளர விடக்கூடாது, உறுதியா போராடணும். நானும் அந்த முடிவோட தான் இருக்கேன். தட்ஸ் குட். பிரபா, நான் ரெடி. போலாமா? Then we'll nice meeting you. போலாம். பை டாட். என்ன ஆசீர்வதிங்கம்மா? எதுக்கு? முத முதல்ல கேஸ்ல ஆஜராக போறேன், அதுல ஜெயிக்கணும்னு ஆசீர்வதிங்கம்மா. இந்த கேஸ்ல நீ வாதாட வேண்டாம். ஏன்? உங்க புருஷனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவேன்னு பயப்படுறீங்களா? என் புள்ள முத முதல்ல வாதாடுற கேஸ்ல ஜெயிக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அப்படின்னா இந்த கேஸ்ல நீ தோத்து போயிடுவேடா கண்ணா. ஜெயிக்கிறனா இல்லையான்னு பார்க்க தானே போறீங்க. நியாயமும் தர்மமும் அவர் பக்கம் இருக்கிற வரைக்கும் நீ இல்ல. உன்னை விட கொம்பாதி கொம்ப வந்தாலும் அவரை ஜெயிக்க முடியாது. உன்னால முடிஞ்சது பார்த்துக்க. போலீஸ் தரப்பில் விபத்து தான் என்று முதலறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கும் தங்கப்பாண்டியன் சாவுக்கு காரணம் விபத்து அல்ல, அது ஒரு கொலைதான் என்று வக்கீல் பிரபாகரன் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்கின் புதுமை என்னவென்றால், இந்த கொலையை செய்தவர் தனது அப்பா அண்ணாச்சி தான் என்று மகனே வழக்கு தொடுத்திருக்கிறார். இது ஒரு அபூர்வமான சம்பவம் என்றாலும் தான் சொல்ல வந்த குற்றச்சாட்டை சந்தேகத்திற்கு இடமின்றி தக்க சாட்சியங்களுடன் நிரூபிக்க வேண்டியது பிரபாகரனின் கடமை ஆகிறது. மிஸ்டர் பிரபாகரன், கால் யுவர் விட்னஸஸ். தேங்க் யூ ஆனர். இந்த கொலையை நேரில் பார்த்த நல்ல தம்பியை சாட்சியாக விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ் ப்ரொசீட். நல்ல தம்பி, நல்ல தம்பி, நல்ல தம்பி. நீங்க தானே நல்ல தம்பி? என்ன பிரபா, நாம ரெண்டு இப்படி பழகி இருக்கிறோம், திடீர்னு கேக்குறிய? கோர்ட்ல கேட்க வேண்டியது என்னோட கடமை. அன்னைக்கு நடந்த சம்பவத்தை கோர்ட்டார் முன்னாடி விளக்கமா சொல்லுங்க. ஐயா, ஊஜா ஆஞ்சா ஊஞ்சா டிரு ஊஜா போயா வழக்கம் போல ட்ரெயின் லேட்டா வந்தது. வெளியே வந்து டாக்ஸி பிடிக்கலான்னு டாக்ஸி தேட போனோங்க ஐயா. அப்பதான் அந்த கொலையை நான் பார்த்தேன். ஒருத்தரை இன்னொருத்தர் வெட்டிக்கிட்டு இருந்தாரு. அதை பார்த்து நம்ம பிரபா அப்பா அப்பா அப்படின்னு அழுதாரு. உடனே என்ன இது, உங்க அப்பாவை கொலை பண்றாங்களான்னு கேட்டேன். இல்ல இல்ல, கொலை பண்றதே எங்க அப்பா தான் சொன்னாருங்க ஐயா. ஆனா கொலை செஞ்சது அண்ணாச்சி தான் ஐயா. அதை என் ரெண்டு கண்ணாலையும், இந்த ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன் ஐயா. கோட்டார் அவர்களுக்கு மிகவும் வலுவான சாட்சியத்தை சமர்ப்பித்திருக்கிறேன். மேலும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் அண்ணாச்சியை குறுக்கு விசாரணை செய்வதற்கு அனுமதி கோருகிறேன். எஸ் ப்ரொசீட். அண்ணாச்சி, அண்ணாச்சி, அண்ணாச்சி. நம்ம சட்டத்தை இருந்த முன்னோர்களை விட அந்த சட்டத்தை தனக்கு சாதமாக்கிய அயோக்கியன் ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. அப்செக்ஷன். இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார் யுவர் ஆனர். அவசரப்படாதீங்க பிரபாகரன், எனக்கு போய் பேச தெரியாது. நீங்க சொல்ல விரும்புறத தாராளமா சொல்லலாம். அண்ணாச்சி சொல்லுங்க. நீங்க இருக்க அத்தனை பேரையும் கேட்கற, நீங்க குடியிருக்க ஒவ்வொரு தெருவிலையும்
ஒவ்வொரு ஏரியாவிலையும் ரவுடிகளோட அட்டகாசம் நடந்துட்டு இருக்கா இல்லையா, அதை பத்தி போலீஸ் சொல்றது கூட நீங்க பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க பயந்தா பரவாயில்ல, போலீஸ் அவங்க பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கு. இதுக்கான ஒரு முடிவு என்ன? அன்னைக்கு தங்கப்பாண்டி வச்ச விஷயத்துல எத்தனை ஏழைகள் துடிச்சு வச்ச சட்டம் இதெல்லாம் பண்ணி சும்மா இருக்க சொல்றீங்களா? இதயத்துல ஈரம் இல்லாதவன், எடுத்து பேச தைரியம் இல்லாதவன் அவன் வேணா பார்த்து சும்மா இருப்பான். என்ன அது முடியாது. எதுக்காக நான் பயப்படணும்? யாருக்காக நான் பயப்படணும்? அடுக்கடுக்க அக்கறை சேர வந்த சட்டம் விட்டுடும். என்ன மாதிரி ஆளுங்க தண்டனை கொடுத்து தூக்க மேடை கேட்டும். நான் 6 வயசுல சாவுக்கு தயாராயிட்டேன். அந்த தங்கப்பாண்டி இந்த உலகத்திலே வாழ்றது தகுதி இல்லாதவன். அவன் அழிக்கப்பட வேண்டியவனா இல்லையா? அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சுத்தி வளைச்சு பேசாதீங்க, ஒரே வார்த்தை பதில் சொல்லுங்க. கொலை செஞ்சீங்களா இல்லையா? அதான் சொல்லிட்டல, நான் தான் செஞ்சேன். என்ன தண்டனை கொடுங்க கொடுங்க. குற்றவாளியை தனது குற்றத்தை ஒத்துக்கொண்டதன் காரணத்தினால் அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு கணம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். குற்றம் சாட்டப்பட்டு இங்கு நிற்கும் நம் அண்ணாச்சி அவர்கள் இலகிய மனம் படைச்சவர், எல்லார் மேலையும் அன்பும் பாசமும் உள்ளவர். அப்படிப்பட்டவர் அவர் புள்ளையே முதல் முதலா கோர்ட்ல ஒரு கேஸ்ல வாதாடுறாரு. பாவம் ஜெயிக்கிட்டுமே தான் செய்யாத குற்றத்தை தான் தான் செஞ்சதா சொல்லி இங்க குற்றவாளியா நிக்கிறாரு. ஆனால் இந்த கொலையை அவர் செய்யவில்லை. அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது, அவற்றை கோர்ட் முன் சமர்ப்பிக்க தங்கள் உத்தரவை வேண்டுகிறேன். ஓ எஸ், வக்காலத்தை தாக்கல் பண்ணிட்டு யூ ப்ரொசீட். இந்த வழக்கின் முக்கிய சாட்சியான திரு நல்லதம்பியை நான் குறுக்கு விசாரணை செய்ய கோர்ட்டால் அவர்கள் அனுமதிக்க வேண்டும். ஓ எஸ், பயப்பட வேண்டாம். மே 26 கோவா எக்ஸ்பிரஸ்ல வந்தியா இல்லையா? ஐயோ, என்னங்கயா ஸ்கூல் பையன் மாதிரி லேட்டா வந்துட்டு மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லுங்கிறாரு. இதெல்லாம் கண்டிச்சு விடக்கூடாதா? பெஞ்ச் மேல ஏத்துங்கய்யா. நல்ல தம்பி, இப்படி கெட்ட தம்பி மாதிரி பிஹேவ் பண்ண கூடாது. அப்புறம் ஐயா பெஞ்ச் மேல இல்ல தூக்கு மேடை ஏத்திடுவாரு. 26 வந்தியா இல்லையா? வந்தேன் தோ வந்தோம். வெரி குட். எந்த கோச்சு? வீடியோ கோச். என்னங்கய்யா S4 கோச்ல ரிசர்வ் பண்ணி தான் வந்தோம். அதுல கூட கிருஷ்ணமால் காலேஜ் சூப்பர் பிகர் ஒண்ணு இருந்தது. நான் சொல்லுவீங்க அதான் எல்லாருக்கும் தெரியுமே. ஆனா அந்த ட்ரெயின்ல வந்ததால இந்த கொலை பாத்தீங்க? ஐயோ, என்னமோ கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ்க்கு இந்த கொலையை பாக்குறதுக்காகவே வந்த மாதிரி சொல்றாரு. அதனா அழகர் ஆத்துல இறங்குற திருவிழாவா வந்து பாத்துட்டு போறதுக்கு? ஏதோ நாங்க வந்த நேரத்துல மர்டர் ஆகி போச்சு. கரெக்ட் கரெக்ட். ஆனா அந்த ட்ரெயின்ல வரலன்னு இந்த கொலையை பாத்துக்க முடியாது. ஆமா, பாத்துக்க முடியாது. ஏன்னா கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் நடக்கிற கொலையை பாக்குற அளவுக்கு என் கண்ணு பைனாகுலரா? அப்படி இல்ல, வந்ததுனால பார்த்தோம், பராட்டி பாத்துருக்க மாட்டோம், பராட்டி பாத்துருக்க மாட்டோம். கணம் கோட்டாரவர்களே, இது கம்ப்யூட்டர் யுகம். ரயில்வேலையும் ஃபுல்லா கம்ப்யூட்டர் வந்துடுச்சு. சோ யாரு எந்த ட்ரெயின்ல எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் அது கம்ப்யூட்டர் சார்ட்ல பதிவாயிடும். இவங்க வந்ததா சொல்றாங்களே கோவை எக்ஸ்பிரஸ், அதுக்கும் இந்த மாதிரி ஒரு சார்ட் உண்டு. இவங்க S4 கோச்ல வந்ததா சொல்றாங்க. S4 கோச் மாத்திரம் இல்ல, அந்த ட்ரெயின்ல இருக்கிற 12 கோச்சுக்கும் உள்ள ரிசர்வேஷன் சார்ட் இதோ. இந்த சார்ட்ல இவங்க ரெண்டு பேர் பேர் இருக்கான்னு பார்க்கும்படி கோட்டாளர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த லிஸ்ட்ல பிரபாகரன், நல்ல தம்பி ரெண்டு பேர் பேருமே இல்லையே. வேற லிஸ்ட் ஏதாவது பாருங்களேன். பிரபா, அன்னைக்கு நீ அவசரமா ஊருக்கு போகணும்னு சொன்னேன். அப்ப போய் நம்ம பேர்ல ரிசர்வேஷன் டிக்கெட் கிடைக்குமா? அதான் ஒரு ஏஜென்ட்ட பார்த்தேன், திருப்பதி பழனிங்கிற பேர்ல ரெண்டு டிக்கெட் கொடுத்தான். நீ திருப்பதி, நான் பழனி, அந்த பேர்ல தான் டிராவல் பண்ணோம். அதை இந்த 6 மணி வாங்கி இப்ப கண்டுபிடிச்சு நம்ம மொட்டையடிப்பான்னு எனக்கு என்ன தெரியுமா? இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல, நம்ம பேரே திருப்பதி பழனிதான்னு சொல்லிடலாமே. கண்ணால பார்த்ததாக சொல்ற சாட்சியே பொய் சாட்சி, ஜோடிக்கப்பட்ட சாட்சி என்பது திட்டவட்டமாக தெரிகிறது. எனவே ஒரு பாவம் மரியாதை அண்ணாச்சிய, ஊருக்குல நல்லது பண்ற அண்ணாச்சிய விடுதலை செய்ய வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கில் அண்ணாச்சிதான் கொலை செய்தார் என்பதற்கு போதுமான ஆதாரங்களோடு ருஜு செய்யவில்லை என்று தீர்மானித்து சந்தேகத்தின் பலனை அவருக்கு கொடுத்து அவரை விடுதலை செய்கிறேன். தப்பு செய்ய அப்பான் தெரிஞ்சோம், சட்டத்தை காப்பாத்துறதுக்கான போராடிட்டு இருக்க இப்படி வந்து கெடுத்துட்டீங்களே. கொஞ்சம் கையெடுக்கிறியா? கெடுத்தது நான் இல்ல, அவரை காப்பாத்தாம இருந்திருந்தா தான் நான் கெட்டவனா இருப்பேன். எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் படிச்சிருக்கல, உனக்கு அவர் வெறும் அப்பா தான், எனக்கு என்னை படிக்க வச்ச இறைவன். அவருக்கு ஒரு கஷ்டங்கிற போது அவரை காப்பாத்த என் படிப்பு உபயோகப்படலன்னா இந்த கருப்பு கோட்டை வேஸ்ட்டுப்பா. வரணுமா?
எங்க உங்களுக்கு எதிராக உங்க பிள்ளைய போராடுறான்னு வருத்தப்படுறீங்களா? அவனை பொறுத்த மட்டும் இது ஒரு நியாயமான போராட்டம் தானே? என்னப்பா சட்டத்துல வாங்கின அடி ரொம்ப வலிக்குதோ? இது 1950 மாடல் பார மாதிரி மோதுன நீ தான் பண்ணுறீங்க. பாபா ரத்தம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்லப்பா. 1994 மாடல் ஜெட் மாதிரி ஸ்பீடு ஜாஸ்தி. உங்க பிள்ளை தானே? அண்ணாச்சி ஜி வணக்கம் வணக்கம். போலோ வணக்கம். இதுல 5 லட்சம் பணம் இருக்குது. அண்ணாச்சி நமக்கு ஒரு காரியம் பண்ணி கொடுக்கணும். நீங்க யாரும் சொல்லவே இல்லையா? போலோரே சொல்றேன். நம்ம பான்பராக் ஃபேமிலியில இருந்து வரோம். பீடாலால் சேத் சொல்லி அனுப்பினால் நம்ம குஷால்தாஸ் பையன் குஷ்புதாஸ் இவரு நம்ம எஜமான் ஜீராலால் பேட்டா ஹீரா லால். நம்ம எஜமானுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது. இருந்தாலும் எண்ணூர்ல ஒரு ஃபேக்டரியில ஒரு சின்ன பிரச்சனை. தும் போல்னா சோழிக்க பீச்சைக்காக என்ன அண்ணாச்சி? நம்ம எண்ணூர் ஃபேக்டரியில கழிவு பொருள் வெளியே போகுது. அது அது சுத்தி இருக்க மக்களுக்கு கஷ்டம் கொடுக்குதுன்னு. அது அங்கே ஒரு ஜோல்னா போய் மாட்டிட்டு இருக்க சோசியல் ஒர்க் பிரதேசி நம்ம மேல கம்ப்ளைண்ட் பண்ணுது. கம்ப்ளைண்ட் மாத்திரம் இல்ல அண்ணாச்சி, ஒர்க்கர்ஸ் கூட சேர்ந்து கலாட்டா பண்ணுது, ஸ்ட்ரைக் பண்ணுது. ரொம்ப தொல்லை கொடுக்குது அண்ணாச்சி. ஏய் போல்ற, அரே சைத்தான்கி பேட்டே, ஒரே ஜுனூன், பிடிவாதம், பணம் கொடுத்தா வேணாம்றாம். பணம் இல்ல, பணமா தான் போடும் ஆசைப்படுது. அவனை நீங்க தான் க்ளோஸ் பண்ணு அண்ணாச்சி, நீங்க தான் க்ளோஸ் பண்ணு. போலோ ஏய் போலோரே போல்றே. அதெல்லாம் நான் செய்யறது இல்லையா? அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணாச்சி. ரேந்தே போட்டி எடு. இந்தாங்கோ நீ வேற சைத்தான்கி பத்தி என்ன டென்ஷன் பண்ணாதே, போட்டி எடுத்து போய். இந்த போட்டியில 5 லட்சம் இருக்குது. மொத்தம் 10 லட்சம் தரந்த பட்டேசி போயிருக்கும். ப்ளீஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க அண்ணாச்சி, ப்ளீஸ் பண்ணுங்க. நீங்க ஏதோ தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்க பரதேசி, அதான் அந்த சோஷியல் ஒர்க்கர். அவன் இங்க வந்து இந்த பிரச்சனை சொல்லியிருந்தானா, உங்க நிலம் ரொம்ப மோசமா போயிருக்கும். கிளம்புங்க. முடியாது முடியாது, நிச்சயமா முடியாது. நீங்களா போறீங்களா? போட்டி ஆடு. பிரமாதமா நடிச்சீங்க பிரபாகரன், பிரமாதம். நானும் தெரிஞ்சனாலதான் நல்ல ஒரு மாதிரி நடிச்சீங்களோ. நீயும் தெரிஞ்சனாலதான் இவ்வளவு பேசி நீ முழுசா திரும்பி போயிட்டு இருக்க. ஏன் டே, ஒரு நாளைக்கு நான் எத்தனை பேரை சந்திக்கிறேன்? என் கண்ணு முன்னாடி நிக்கிறது யார் எத்தனை எனக்கு தெரியாது. அது பஸ் கோட் பாக்கெட் வெளியே டேப் ரெக்கார்ட் முட்டிட்டு நிக்கிறது. ஆஃப் பண்ணிடு, பேட்டரி வேஸ்ட் ஆயிடும். ஆஃப் பண்ணிட்டேன். இதுல நான் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இதே சாட்சியா வச்சுக்கிட்டு நான் ரவுடி முத்திரை கொடுத்தாலும் முடிவு பண்ணிருக்கேன். டேய், உங்க அப்பா ரவுடி லடாக்கண்ணு. ஒருத்தர் நடுரோட்ல வெட்டி கொண்டுட்டு அதே ஆக்சிடென்ட் சொல்ல வச்சீங்களே, நீங்க ரவுடி இல்லைன்னா அதுக்கு வேற என்ன பேர்? ஒரு மனுஷனால எல்லாருக்கிட்டும் ஒரே பேர் வாங்க முடியாது. ஒருத்தனுக்கு நல்லவனா தெரியவன், இன்னொருத்தனு கெட்டவனா தெரியவான். ஒருத்தனு கெட்டவனா தெரியவன், இன்னொருத்தர் நல்லவனா தான் தெரியவான். போலீஸை பொறுத்த வரைக்கும் நான் சட்டத்தை மதிக்காத ஒரு முரடை. அடுத்த படத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் ஏழைங்க வயிற்றுல அடிக்கிற பணக்காரங்களுக்கும் நான் ஒரு கேமன். எனக்காக யார் உதவி பண்ண மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்க ஏழைகளுக்கு நான் ஒரு அண்ணாச்சி. நீ எப்படி எடுத்துக்கிறியோ, நீங்க பண்ற அடாவடித்தனத்துக்கும் அடிக்கடி வாழ்க்கைக்கும் நீங்க என்னைக்கப்பட்ட கஷ்டத்தை காரணம் காட்டுது. நீங்க ஊரை ஏமாத்துறதுக்கு போடுற வெளி வேஷம் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கொலையாளி, தண்டனை அனுபவிக்க வேண்டிய குற்றவாளி. அப்பாங்கிற மரியாதை இல்லாம என்ன பேசிட்டு இருக்க? நீங்க கோயில் போய் சாமி கும்பிடுறது கூட உங்க பாதுகாப்பு கூட ஆள் வர வேண்டியிருக்கு. அந்த மாதிரி வாழ்க்கையில அவங்க புடிச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு.
ஊருக்கு எல்லாம் நல்லது பண்ண போய் தான் அவருக்கு விரோதிகளே உருவாயிருக்காங்க. இன்னைக்கு அவரால் எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு தெரியுமா? அவ்வளோ ஏன் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறது காரணமே அவர் தான். என் மானத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் அவரை என்னை கல்யாணம் படிக்கவே சம்மதிச்சாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நாம ஒரு புது வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துட்டா புது வாழ்க்கையை மறந்துட்டு அந்த குழந்தைக்காக சுயநலமா வாழ்ந்துடுவோம்னு பயந்துதான் பிள்ளையே வேண்டான்னு சொன்னாரு. நீங்க செய்யற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் உங்க பிள்ளையும் பக்கபலமா இருப்பானே சொல்லி தாண்டா உன்ன நான் பெற்றுக்கிட்டேன். அவர் தினம் போலீஸ் கோர்ட்னு அழிஞ்சிட்டு இருக்க போகுது. உன் படிப்பு அவருக்கு உதவுமே சொல்லி தாண்டா உன்ன லோ காலேஜுக்கு அனுப்புற. இன்னைக்கு நீ அவரையே பார்த்து அயோக்கியன்னு சொல்ற. உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய வயிற்றுல சுமந்து பெற்றதுக்கு நான் வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். இன்னும் ஒரு அடி அம்மா மேல படிச்சுனா உங்களை சும்மா விட மாட்டேன். எதிர்பார்த்துட்டா உங்க அம்மா ஒருத்தன் அடிக்கிறான்னு உடனே அடிக்கிறவங்களை தொட்டு தாலி கட்ட புருஷன் தெரிஞ்சு அது உன் அப்பான்னு தெரிஞ்சு கையை தூக்கிட்டல ரத்த கொதிக்கல கொதிக்கும் எப்படிதாடா என் அம்மாவையும் அப்பாவையும் என் கண்ணு முன்னாடி துடி துடிக்க வெட்டி கொண்டு போது அன்னைக்கு தூக்குற தண்டத கை இன்னைக்கு வரைக்கும் போராடி என்னங்க என்னது கைதனோட அடிச்சது படிச்சிரு காயத்ரி. நீங்க என்ன அடிக்கிறீ? நானும் அப்போ பிடிச்சு பார்த்துட்டு இருக்கிறேன். வர்ற நாய் போற நாய் எல்லாம் உட்கார வச்சு டீ கொடுத்துட்டு இருக்கிறேன். ஒரு மணி நேரமா நானும் டீ கேட்டுட்டு இருக்கேன். என்ன யாருன்னு நினைச்ச? நான் எம்ஜிஆருக்கே டாட்டா காட்டினவன்டா. நான் எம்ஜிஆருக்கே டாட்டா காட்டினவன். ஏன் இப்ப என்ன அடிச்சீங்க? ஏண்டா நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். எங்க நாய் என்ன பேய் என்ன பொறுத்துக்கிட்டு இருந்தோம். எங்க எம்ஜிஆருக்கே டாட்டா காட்டினேன்னு சொன்னா சும்மா விட்டுருமா? ஐயோ, எம்ஜிஆர் எலெக்ஷன்ல ஜெயிச்சு கார்ல போயிட்டு இருந்தாரு. கூட்டத்தை பார்த்து டாட்டா காட்டினாரு. கூட்டத்துல உள்ள எல்லாரும் திருப்பி டாட்டா காட்டும் போது நானும் டாட்டா காட்டினேன். இதுக்கு போய் அடிக்கிறீங்களே? நியாயமா ஒருத்தன் போட்டு அடிக்கிறானே. இப்ப எதுக்காக அடிச்சீங்க? எனக்கு இத முதல்லயே சொல்லி தெரிவிக்க வேண்டியதான். பரதேசி இவனா? இவனுக்கு வேண்டியதா? இவனுக்கு இதெல்லாம் பத்தாது. வர என்ன அடிக்கல? என்ன சொல்ற? அடிக்கல சொல்லு. ஒண்ணு இல்லைங்க, நான் வக்கீலுக்கு படிச்சு வேலை இல்லாம இருக்கேன். இந்த அண்ணாச்சி விஷயமா கோர்ட்ல எதிர்த்தாட்சிய சொன்னதுல இருந்து ஊருக்குள்ள மரியாதை எல்லாம் போச்சு. ஒரு டீ கடையில கூட ஒன்னு வர டீ கேக்குற தர மாட்டேங்கிறான். பொழப்பு நடக்க மாட்டேங்குது. கையில காசு இல்லைங்க. உனக்கு காசு வேணும், பொழப்பு நடக்கணும். தினம் உட்கார். மரியாதையை மனசுக்குள்ள வச்சுக்கடா. அதுக்காக விழா எடுத்து கொண்டாடுறீங்க. இங்க உட்காருங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் நிக்கிறாருங்களே, அதுக்கெல்லாம் கேசுங்க. விபச்சாரமா? ஐபிசி 428 தொழிலுக்காக தான் பஸ்ல போயிட்டு இருக்காங்க. போனா போலீஸ் பிடிக்கும். ஆமா ரெய்டு. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நீ ஒரு வக்கீல், நல்லது பிஹேவியர். இப்போ போலீஸ் பிடிக்கிறதுக்கு முன்னால உங்களை முன்ஜாமீன் எடுக்கிறேன்னு அவங்க கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கா. காசை உங்க கையில கொடுத்துருவாங்க. தொழிலுக்கு தொழிலும் ஆச்சு, பணத்துக்கு பணமும் ஆச்சு. நான் தான் நல்ல தம்பி பிஏபிஎல் வக்கீலு. என்ன பார்ட்டிக்காக வெயிட் பண்றீங்களா? பஸ்ஸுக்கு வெயிட் பண்றோம். பஸ்ல போய் பார்ட்டி பார்க்க போறீங்க? எப்படியோ நல்லபடியா நடக்குது தொழிலு. ரைடு கிட்ட வந்து பயப்படாதீங்க. நான் இருக்கேன். எனக்கு ரைடா? என்ன ரைடு தான் தெரியாதாப்பா. இதெல்லாம் வேலைக்கிறது. இப்ப நான் சொல்றேனே, இப்ப நான் தொழிலுக்கு போறீங்க. போற இடத்துல போலீஸ் பிடிக்குது. போலீஸ் பிடிச்சா கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டுக்கு போனா வக்கீல் தான் வந்து ஜாமீன்ல எடுத்தாங்க. இப்ப நான் ஒரு வக்கீலா இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது உங்களுக்கு முன்ஜாமீன் எடுக்கலாமே நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா விபச்சாரம்னாலே அது ஒரு விவகாரம் தான். நாங்க ஆபீஸ் போறதுக்கு பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்தா எங்களை பார்த்து விபச்சாரம் பண்றவங்க கேக்குறேன். ஐயோ, நீங்க எல்லாம்
ஆபீஸ் போறவங்களா? சத்தியமா அது எனக்கு தெரியாது. நீங்க எல்லாம் விவச்சாரம் பண்றவங்கன்னு சொன்னாரு. அதோ அந்த பெரியவர். அண்ணாச்சிய பாக்கணும் இருக்காரு. உள்ளப்பமா என்ன மாரிமுத்து, பையனை காலையில எல்லாம் சேர்த்துட்டியா? உங்க தெருல தண்ணி எல்லாம் வருது இல்ல? வாமா. என்ன விஷயமா? காயத்ரி சொல்லுமா. என்ன ஒருத்தர் காதலிச்சாரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணாரு. இப்போ அவங்க அப்பா சம்மதிக்கலன்னு என்ன கைவிட்டுட்டாரு. எதுக்காகவா நீ கவலைப்படுற? இந்த மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா வீட்டுல சொல்றாங்களேன்னு உன குடும்பப்படுத்துவான், இல்லனா வேற பொம்பளைய வச்சுக்குவான். இந்த மாதிரி ஒரு ஆள் கூட நீ சந்தோஷமா இருக்க முடியுமா? கிடைக்காதது நல்லதுன்னு நினைச்சு மனசை தேத்துக்க. மனசுல சுமக்கிற பாரமா இருந்தா எப்பவும் இறக்கி வச்சிருப்ப. இறக்க முடியாத பாரத்தை வயித்துல சுமந்துட்டு இருக்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானமா? கொடுத்தேன், ஆனா இது பெரிய எடுத்த சமாச்சாரம். கம்ப்ளைண்ட் எல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வேணா அபாஷன் பண்றதுக்கு ஏற்பாடு செய்யறோம். அதுக்கு மேல வேற ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு கைய விரிச்சிட்டாங்க. அவ மேல ஒரு கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு இருக்க வேண்டியதானே? அவன் தான் என்ன கெடுத்தான்னு கோர்ட்ல சட்டப்படி நிரூபிக்கிறது சாதாரண வேலையா? அவனுக்காக வாதாட வைக்கல், என்ன தேவையில்லாத கேள்வி கேட்டு கேவலப்படுத்துவாங்க. அந்த அவமானத்தை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லைங்க. அவங்க வீட்டுக்கு நேரா போய் பெரியவங்கள்ட்ட பேச வேண்டியதானே? சாதாரண வீடா இருந்தா போயிருப்பேன், மந்திரி வீடாச்சு. கேட்ல நுழையிறது கூட குர்கா விட மாட்டேங்கிறான். ஏன் அந்த மந்திரி? உள்துறை மந்திரி படிவேலு. அண்ணாச்சி நீங்க எனக்கு நம்பிக்கை வார்த்தை சொன்னீங்கன்னா வேற வீட்டுக்கு போறேன், இல்லன்னா வேற எங்கேயாவது போய் ஏன் முடிவை தேடிக்கிறேன். வாழ வேண்டிய வயசுல பேசுற பேச்சாமா அது? நீ நல்லா வாழ போற, தைரியமா போ. காயத்ரி வந்திருக்கிறா? இருக்காரு. பையன் நம்ம ஏரியால ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு ஏமாத்திட்டான். அந்த பொண்ணை எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டு போக வந்தேன். ஊர் பிரச்சனைனா அண்ணாச்சி அருவாளுங்க இவன் சுத்த வரதான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப என்ன மஞ்சள் பையன் தூக்கிட்டு புரோக்கர் மாதிரி சுத்துறீங்க, தொழில மாத்திட்டீங்களா? தூக்குறது அருவாளா மஞ்சள் பையாங்கிறது முக்கியம் இல்ல, எதுக்காக தூக்குறங்கிறதா முக்கியம். பாதிக்கப்பட்டிருக்க ஒரு ஏழை பொண்ணு, அவளுக்காக மஞ்சள் பைய தூக்குறத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். என் பையனுக்கு இருக்கிற வசதிக்கும் வாய்ப்புக்கும் எத்தனை பொண்ண வேணாலும் காதலிக்கலாம், எத்தனை பொண்ண வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். ஆனா காதலிச்ச பொண்ணதான் கல்யாணம் பண்ணணும்னு கட்டாயமா என்ன? காதலிச்சவன கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டாயம் இல்ல, கர்ப்பம் ஆகிட்டா கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டாயம் இல்ல. அப்படியா? பழைய அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்களா? ஏதாவது விவரம் இல்லாதப்பா என்ன நினைச்ச? வராமல் இருக்க ஒண்ணு அண்ணாச்சிக்கு வேண்டிப்பட்ட பொண்ணுங்களோ? எழுங்க, பொண்ண பத்தி கேட்டீங்க. அரசுக்கார பய பொண்ணு இல்ல, குப்பத்துல பிறந்து மந்திரிக்கு மருமகள் போறானா? எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டா! எப்படி எப்படி எனக்கு மருமகளா? அண்ணாச்சுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் நினைச்சா வேற ஒரு வேலை பத்தி கல்யாணம் பண்ணுவீங்க. என் பையன் அந்த பொண்ணு கெடுத்ததுக்காக அவ்வளவு உணவு வச்சுக்க சொல்றேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நகை நட்டு போடுறோம். நீங்க நகை நட்டோட வருவீங்களோ இல்ல வெறுங்கையோட வருவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. வருகிற ஆவணி திங்கள் 20ஆம் நாள் உள்துறை மந்திரி வடிவேலன் திரைநிறை செல்வன் ரமணாவுக்கும், குப்பத்து பொட்டிக்கரை உணர் பரஞ்சோதியின் திரைநிறை செல்வி வினோதினிக்கும் விருகம்பாக்கம் விஜயலட்சுமி திருமண மண்டபத்தில் அண்ணாச்சியின் தலைமையில் திருமணம் கோலாகலமாக நடைபெற இருக்கிறது. இந்த கல்யாணத்தை ஆண்டவனே வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இதை சொல்லிட்டு போக நம்ம தான்.
அண்ணாச்சி, இவ்வளவு நேரம் தொண்டை தண்ணி போக கத்திட்டு இருந்தியா? காபி சாப்பிட போறியா? ஏனுங்க, காபி எல்லாம் கல்யாண வீட்டுல சாப்பிட்டுக்கிறவங்க. அண்ணா சின்ன இந்த மரட்டு மாற்றிட்டு போறாரு. கிழிச்சிருவாரம்மா, கல்யாணம் பண்ணிடுவாரம்மா. அண்ணாச்சி விவகாரமான ஆடு, அவன் முடிவு எடுத்துட்டான், கருவுல இருந்தாலும் உருவிட்டு வந்துருவான். நம்ம பயல அண்ணா நகர் வீட்டுல பூட்டி வைங்க, அவன் இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் போது எதிர்கட்சி எம்எல்ஏங்க 16 பேரை ஒளிச்சு வைக்கிற பொறுப்பு முதலமைச்சர் ஏங்கிட்ட கொடுத்தாரு. ஒரு ரூபாய் கண்டுபிடிக்கல, அப்படி ஒளிச்சு வச்சுட்டேன். நம்ம பையனை அண்ணா நகர் பக்கம் அவர் கடத்திட்டு போயிட்டாங்களா? நான் வடிவேலு பேசுறேன், அமைச்சர் வடிவேலு தான். என் பையனை கடத்திட்டு போயிட்டாங்க, கட்டாய கல்யாணம் பண்ண போறாங்க. விருகம்பாக்கம் விஜயலட்சுமி கல்யாண மண்டபத்துல காலையில 10 மணிக்கு. நீ என்ன செய்ய ஏது செய்ய எனக்கு தெரியாது. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துற, என் பையனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன், மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒரு வேலையா வந்தான் அண்ணாச்சி சொன்னாங்க. இந்த பொண்ணை நான் உண்மையிலே காதலிச்சேன், ஆனா அப்பா மிரட்டலுக்கு பயந்துதான் இந்த பொண்ணை நான் வேண்டான்னு சொன்னேன். இனிமே அண்ணாச்சி தான் எங்களுக்கு எல்லாம். உங்க அப்பாவே வந்துட்டாரு, அவர்கிட்ட ஆசிர் வாங்கிக்கோங்க, போங்க. என்ன அசிங்கப்படுத்திட்டு ஆசீர்வாதமா வாங்குற? இது வரைக்கும் என் பொது வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் என்ன நீ அவமானப்படுத்தின? நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன், இப்ப என் வீட்டிலேயே உழ வச்சுட்டு இல்ல, நான் பொறுத்துக்க மாட்டேன், பொறுத்துக்க மாட்டேன். உன்ன பழி வாங்காம விட மாட்டேன். என் மகனை எனக்கு பிரிச்சுட்டல்ல, திரியோட வேதனை என்னன்றத உனக்கு புரிய வைக்கிறேன். வரம்மா. நானும் 20 வருஷம் டீ குடிக்கிற, ஒரு நாளாவது நல்ல டீ போயிடா. பாத்துமா பாத்துப்போ. அப்படிதான் திரும்ப அது லைட்டா உட்காந்துக்கோ. யாரா இது? இது என் பெரியப்பா பொண்ணு மலர்விழி. வணக்கம். இங்க இருக்காருமா. இந்த பொண்ணுக்கு மாலைக்கு நோய், சாயந்தரம் ஆனா கண்ணு தெரியாது. ட்ரீட்மெண்ட்டுக்காகத்தான் இந்த ஊருக்கு கூட்டு வந்திருக்கேன். பக்கத்துல ரூம் பாத்திருக்கேன், டீ வாங்கிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? அந்த பொண்ணு ஏதாவது ஆசைப்பட்டு தெருவில் போறதை கேட்டுச்சுன்னா வாங்கி கொடுத்துருங்க. அதுவே மாலக்கண்ணு, தெருவுல போறது எப்படா தெரியும்? அது ஆப்பிள் ஆரஞ்சு அப்படி சத்தம் கேட்டுச்சுன்னா கேப்பா, வாங்கி கொடுத்துருங்க. கேக்குமா? எங்க அண்ணா அப்படிதான் சொல்லும். எதுக்கு வீண் செலவு? என்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துருங்க. நியாயம்தான். பேசாம நீங்களே டாக்ஸிக்குள்ள வச்சு விட்டுருங்க. இன்று ரோகிணி ராக்கெட் விடப்பட்டது. யோ, அங்க ஒருத்தன் ஜாக்கெட்டை கழட்டிட்டு இருக்கான், நீங்க ராக்கெட் விடுற. என்னையா சொல்ற? என்னையா? அங்க வர டீ கடையில ஒரு கிழமை விசாரம் பண்ணிட்டு இருக்கான், போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொல்றான், போலீஸ் ஆகுது கீழே ஆகுது, ஒரு வயை நீ ஆட்ட முடியாதுங்கிறான். அப்படியா சொன்னா? அவன் முட்டி முட்டி தட்டுறான் பார். தட்டு. யோ, டீ கடையில உட்காந்துட்டு பட்ட பகல விசாரம் பண்றீங்களா? விபச்சாரமா? ஆமாங்க, 100 ரூபாய் பேசிட்டு 30 ரூபாய் தான் கொடுத்துருக்காரு, மீதி 70 ரூபாய் வாங்கி கொடுங்க. இதுல வேற பாக்கியா? அடி பாவி, உனக்கு கண்ணு தெரியாதுன்னு உங்க அண்ணா சொன்னானே. கண்ணு தெரியாதா எனக்கா? இது 20 ரூபாய், இது 10 ரூபாய், இவர் பாத்தி, நீங்க போலீஸ். வாங்க போலாம், வாங்க. நான் யாரா டேய்? நான் எம்ஜிஆர் கே.
என்னது இட்லியில நூல் நூலா வருது, அது வடையில வரும். அது உங்க துண்டுபா. வெண்டா இருந்தால அதுல கவனிக்கல. எங்க நாம கல்யாணம் பண்ணி வச்சோம் வினோதினி, அவ முழுகாம இருக்கல்ல, நாம தானே அவளுக்கு எல்லாமே. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேனே. அதுக்குதான் பலகாரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இந்தாமா இத கொண்டு போய் கார்ல வை. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா அவ மனசுக்கு ஆறுதலா இருக்கும். அதான் பொம்பளைங்க சமாச்சாரம், நீ போய்க்கோமா. சரி, நாளைக்கு நான் ஒரு ஆம்பளைங்க சமாச்சாரம் கொண்டு வரேன், அதுக்கு நம்ம போயிட்டு வருவோம். எங்க கூப்பிட்டீங்களா? இல்லம்மா, நீ போயிட்டு வா. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. எனக்கு இஷ்டமா பொண்ணு வளர்க்க அப்ப நல்லபடியா நடந்துச்சு. உங்க புண்ணியத்துல நல்லபடியா நடந்துச்சுமா. வெளியே போயிட்டு வரேன். வணக்கம்மா. வணக்கம். அம்மா வண்டியெல்லாம் ரெடியா இருக்கு, எங்க போகணும்னு சொல்லுங்க, முன்னாடி போறோம். நீங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது கூட உங்க பாதுகாப்புக்கு கூட ஆள் வர வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உங்க புருஷன் வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்க யாருமே வர வேண்டாம், சாவியை கொடுங்க. அம்மா தனியாக போறீங்க? ஒன்னும் பயப்பட வேண்டாம், நான் நல்லவே வண்டி ஓட்டுவேன். வாங்கம்மா. என்னம்மா வீடெல்லாம் நல்ல வசதியா இருக்கா? எங்களுக்கு இவ்வளவு பெரிய வீடு தேவையில்லம்மா, அண்ணாச்சி சொன்னதை தட்ட முடியாம நாங்க இங்க இருக்கோம். இனிமே உடம்ப நல்லா பாத்துக்கணும், பலகாரம் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். எனக்கு அம்மா இல்லாத குறையே தெரியாம என்ன பாத்துக்கிறீங்க. தம்பி தம்பி தம்பி, நீங்க போறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்பி. வேண்டாம் தம்பி, வேண்டாம் தம்பி. ரமணா எங்கம்மா? வெளியே போயிருக்காரு. அன்னைக்கு எங்க கம்பெனியை பத்தி நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பவே உன்னை நான் தீர்த்து கட்டியிருக்கணும். எங்க அப்பா செஞ்ச தப்பு, விரலால கிள்ளி எறிய வேண்டியதை கோடாலியால வெட்ட வேண்டிய அளவுக்கு வந்துருச்சு. என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு இப்ப என்ன சொந்தம் நட வேண்டியா? உன் புருஷனுக்கு நீதானே எல்லாம். உன்னை க்ளோஸ் பண்ணிட்டா அவன் கொட்ட அடையிடும் பாரு. உன்னாலதாண்டி என் பையன் நோட்டு போட்டு கோலாகலமா இருக்கு. நம்ம தொழிலாளர்களுக்கு காலனி கட்டுற விஷயம் இன்னைக்குதான் கவர்மெண்ட்ல ஓகே ஆக போகுதுன்னு காயத்திட்ட சொன்னது தப்பா போச்சு. நான் வந்து சொல்லலாம்னு பார்த்தேன், அவன் முந்திக்கிட்டான். வந்தெல்லாம் போட்டு ஜமாச்சிருக்கா, கூட்டத்தை வேற கூட்டி வச்சிருக்க. சிவா சார், நான் செய்ய எல்லா நல்ல காரியங்களுக்கும் காயத்ரி மனக்கு பக்கபலமா இருக்கும். ஆமா சார், நாம கட்ட வந்த காலனிக்கு காயத்ரி காலனி பேர் வச்சலாம்ல. ரொம்ப பொருத்தமா இருக்கு சார். என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? என்ன சொல்லுங்க, எல்லாரும் மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு? ஏதாச்சும் பேசுங்க, சொல்லுங்க என்னாச்சு. அப்பா ஏன் எல்லாரும் மாதிரியா இருக்காங்க? ஏதாவது பிரச்சனைனா நானட்டி என்ன காயத்திட்டு சொல்ல வேண்டியதானே காயத்ரி.
வளர்த்த ஊட்டி வளர்த்த உத்தமே, இங்கு ஊர் வளர்ந்தாம் போகிறாளை பத்தினி. ஊரு சனத்த ஊட்டி வளர்த்த உத்தமே, இங்கு ஊர் வளர்ந்தாம் போகிறாளை பத்தினி. எங்க தாய் குலமே உனக்கு பசுந்தங்கம் போல மனசு, இந்த பூமி கூட சிரிசு உந்தன் உள்ளம் ரொம்ப பெருசு. உத்தமியே ஊர் சனம் உன்னை பாடுதம்மா, பத்தினியே சாமி வந்து தரைய தூங்குதம்மா. ஊர் சனத்தை ஊட்டி வளர்த்த உத்தமி, இங்கு ஊர் வளர்ந்தாம் போகிறாளே பத்தினி. கூட்டத்தை அழிச்சு அந்த ஏரியாவை சுடுகாரம் மாத்திட்டு திரும்பணும். கிளம்பி
எங்க அப்பா இப்படி வாழ்க்கை வாழ போய் இன்னைக்கு நான் தாயில அப்படியே நின்றுட்டு இருக்கேன். எங்க குடும்பமே சின்ன நான் மாதிரி கிடக்குது. அப்பா எரிஞ்சிட்டு உங்க மணி மாத்திரம் இல்ல, என்ன பெத்த தாய் கொஞ்சிட்டு உங்க ரத்தம் மாத்திரம் இல்ல, யார் ரத்தம் தான் அம்மா கொண்டவனுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். ஆனா உங்க வழியில இல்ல, என் வழியில நீங்க உங்க வழியில போய் உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா உங்களை எனக்கு நான் தயாரில்லப்பா. அந்த அயோக்கிய மந்திரிக்கு நான் சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்குறேன். அவன் தூக்கு மேடையில ஏத்துறேன். இப்ப எல்லாரும் கலைஞ்சு போங்க பிளீஸ், கலைஞ்சு போங்க. பிரபா உன்னால அது முடியாது, உனக்கு உலகம் தெரியாது. பெத்த தாயை தவிர மீதி அத்தனை விலைக்கு வாங்கிடலாம் நினைக்கிற உலகண்டாயுது. அவனுக்கு இருக்கிற பணபலத்துக்கும் அரசியல் அராஜகத்துக்கு முன்னால உன் வாத தேர்வான ஒண்ணும் பண்ண முடியாது. அவனுக்கெல்லாம் அடிக்கு அடி ரத்தத்துக்கு ரத்தம் தான். அப்பா இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா நீங்க திரும்பி வரத்துக்குள்ள அம்மாவோட சதைக்கு மேல என்னோட உடம்பு எரிச்சிருக்கும். எது முக்கியம் நீங்க முடிவு பண்ணுங்க. வடிவேலு இந்த கொலை நீங்க தானே செஞ்சீங்க. கொலைய நான் பண்ணனா? வர கொலைனால எனக்கு பயம். இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது பண்றதுக்கும் பொது நல தேவை செய்யறதுக்கும் நேரம் சரியா இருக்கு. இந்த கொலை கேத்திரிக்க நான் போய் பண்ணுவேனா? உங்க சத்தியமா இந்த கொலைய நான் பண்ணல. பெரிய மனுஷன் அவ்வளவுதான் சொல்ல முடியும், மத்தது என் வக்கீல் சொல்லுவார். யுவர் ஆனர், அமைச்சர் வடிவேலு தான் இந்த கொலையை செஞ்சாருன்னு எந்த வித ஆதாரம் இல்லாம அவர் மேல வீணா பழிய சுமத்தி இந்த கோர்ட்டோட நேரத்தை வீணாக்குறார். வீண் பழி சுமத்தவில்லை யுவர் ஆனர். அந்த குடகத்தை கண்ணால் பார்த்த முக்கிய சாட்சியத்தை இந்த கோர்ட்டுக்கு அழைக்க விரும்புகிறேன். அந்த சாட்சி மந்திரி வடிவேலின் மருமகள் வினோதினி. ஏமா, கொலையை நீ கண்ணால பாத்தியா? ஆமாங்க, அது எங்க வீட்ல தான் நடந்தது. இந்த கொலை சுமார் எத்தனை மணிக்கு நடந்தது? காலையில ஒரு 11 மணி இருக்குங்க. நிச்சயமா 11 மணிக்கு தான். ஆமாங்க. நீ போலாமா? யுவர் ஆனர், இங்க சாட்சி சொன்ன வினோதினி உண்மையை பேசிருக்காங்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவங்க வாக்குமூலத்தின் படி கொலை கரெக்டா 11 மணிக்கு தான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லயும் கொலை 11 மணிக்கு தான் நடந்திருக்குன்னு சொல்றது. இதுல இருந்து என்ன தெரியுது? காயத்ரி 11 மணிக்கு தான் கத்தியால குத்தி கொல்லப்பட்டார். ஆனா இந்த கொலைய மந்திரி வடிவேலு செய்யல. அதே நாள் ஜனவரி 19 தேதி அதே நேரம் காலை 11 மணி அப்போ நம்ம அமைச்சர் வடிவேலு ஜெர்மன் நாட்டு தொழில்துறை அமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தார். அதற்கான ஆதாரம் அப்ப எடுத்த போட்டோகிராப். அமைச்சர் யார் யார எப்ப சந்திக்கிறாருன்னு ஒரு ஃபைல் இருக்குமே, அதான் அபிஷியல் என்கேஜ்மெண்ட் ஃபைல். அது இதோ, பிளீஸ் அக்செப்ட் தம் அஸ் டிஃபென்ஸ் எக்ஸிபிட்ஸ் யுவர் ஆனர். அட்ஜன்ட் டுமாரோ. நேத்து இதே வழக்குக்காக இந்த கோர்ட்டு கூடினப்ப நேரத்தை வச்சு நீங்க குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிற அளவுக்கு உங்க வக்கீல் பேசினாரு. நீங்க என்ன, ஒரு அமைச்சர், பெரிய மனுஷன், இந்த ஊர்ல பெரிய வசதியானவர், இப்படி தப்பு தப்பா டைம் கட்ட ஒரு ஓட்ட வச்சு கட்டிருக்கீங்க? வேற வச்சு கிடைக்கலையா? மைலார்ட், இவர் தேவையில்லாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. யோ, சும்மா இருக்கியா? மன்னிச்சுங்க, தம்பி தான் ஏதோ சொல்லுதுன்னா. தம்பி, இந்த வாட்சுடைய பேர் என்ன தெரியுமா? ரோலெக்ஸ் வாட்ச். கோல்டு விலை எவ்வளவு தெரியுமா? 1,00,000 ரூபாய். இது ஆயுசு முழுக்க டைம் ஒரு செகண்ட் கூட்டி கட்டாது, குறைச்சு கட்டாது. எக்ஸாக்ட் டைம் சொல்ற ஒரே வாட்ச் இதுதான். ஓட்ட வாட்சு, ஓட்ட வாட்சு. நீங்க சொல்றத பார்த்தா இந்த வாட்ச் ஒருத்தன் கூட்டியும் காட்டாது, குறைச்சும் காட்டாது. ஆ, நிச்சயமா நிச்சயமா. ஆனா நிச்சயமாப்பா. மை லார்ட், மந்திரி வடிவேல் கட்டிருக்க இந்த கோல்டு ரோலெக்ஸ் வாட்ச் ரொம்ப துல்லியமா நேரத்தை காட்டும்னு நம்ம எல்லாருக்கும் முன்னாடி சொல்லியிருக்காரு. கொலை நடந்த அன்னைக்கு ஜனவரி 19 தேதி காலையில 11 மணிக்கு இவன் தான் இந்த அயோக்கியம் தான் இந்த கொலையை செஞ்சான்னு நான் இப்ப சொல்றேன். மை லார்ட், கோர்ட் வரம்பு மீறி அவன் இவன் மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்காரு. மிஸ்டர் பிரபாகரன், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். வரம்பு மீறி பேசினதுக்கு என்ன மன்னிக்கும் மை லார்ட். அந்த அளவுக்கு இவர் அயோக்கிய கேவலமானவர். நேத்து எந்த போட்டோவும் ஃபைலையும் வச்சுட்டு இவர் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க பயன்படுத்தினாரோ அதே போட்டோ ஃபைல வச்சுட்டு இவர் குற்றவாளி தான் நான் நினைக்கிறேன். நேத்து இவர் கொடுத்த போட்டோல இவர் கட்டியிருந்த வாட்ச மாத்திரம் கம்ப்யூட்டர்ல பெருசு பண்ணி பார்த்தா இவர் ஜென்மன் மந்திரியை சந்திச்சது 11 மணிக்கு இல்ல, 11:35 தான் தெளிவா தெரியுது. ஆனா வாட்ச் தானே கருத முன்னபடி இருக்கும் பார்த்தா இவர் கட்டிருக்க வாட்ச் முன்னபடி காட்டாத. என்ன வாட்ச்? ரோலெக்ஸ் கோல்டு 1,00,000. நிச்சயமா கேட்டா அடிச்சு சொல்ற நிச்சயம்னு. அதான் இந்த போட்டோ.
அவரோட அபிஷியல் என்கேஜ்மென்ட் ஃபைல்ல ஜெர்மன் மந்திரியை சந்திக்க வேண்டியது 11 மணிக்கு தான் போட்டிருக்கு. உண்மைதான். ஆனா இந்த பேச்சுவார்த்தை நடத்தும் மினிட் ஃபைல் ஒன்று எழுதுவாங்களே, அந்த மினிட் ஃபைல்ல அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சதே 11:35 தான் போட்டிருக்கு. அந்த ஃபைலை உருவன மந்திரி இந்த ஃபைலை விட்டுட்டு வந்துட்டார். அது நான் உருவிட்டு வந்துட்டேன். ஓகே தானே? அந்த ஃபைலின் போட்டோவையும் கோட்டாருக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த ஆதாரங்கள் அத்தனை வச்சு பார்க்கும்போது இந்த அயோக்கிய மந்திரி வடிவேல் தான் அம்மா கொலை பண்ணாருன்னு நிச்சயமா தெரியுது. அவனுக்கு அதிகபட்ச தண்டனையா மரண தண்டனை விதிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மயிலாட், தன்னை பெற்ற தாயத்தை கொடூரமா கொலை செஞ்சான்னு தெரிஞ்சா எந்த மகன் உணர்ச்சி வேகத்துல பழிவங்க தான் கிளம்புவான்? அந்த சராசரி உணர்ச்சிகளை கூட அடக்கிக்கிட்டு சட்டத்து மேல இருக்க நம்பிக்கையில நான் இங்க நீதி கேட்டு நிக்கிறேன். நீங்க நீ கொடுக்க போற தீர்ப்பு என்ன மாதிரி சட்டத்தை நம்பிட்டு இருக்க இளைய சமுதாயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும், வழிகாட்டியா இருக்கணும். தட்ஸ் ஆல் யுவர் ஹானர். ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்ட். எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும். யாருமா நீங்க? உங்க பொண்ணுக்கு என்ன ஆச்சு? நான் ஜட்ஜோட மனைவி, எங்க வீட்டுக்காரர். உங்க மனைவியோட கொலைகேஸ் விஷயமா இன்னைக்கு தீர்ப்பு சொல்ல கோர்ட்டுக்கு போயிருக்காரு. தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா இருக்கணும், இல்லனா உன் மகளை உயிரோட பார்க்க முடியாதுன்னு அந்த மந்திரியோட ஆட்கள் என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க. எப்படியாவது என் மகளை நீங்க தான் காப்பாத்தி கொடுக்கணும். நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க, உங்க பொண்ணு கண்டிப்பா திரும்பி வருவா. எனக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்தது. பொண்ணு என்கிட்ட தான் பத்திரமா இருக்க.
நடந்த சம்பவங்களையும் சந்தர்ப்ப சாட்சியங்களையும் வைத்து பார்க்கும்பொழுது வடிவேலுதான் இந்த கொலையை செய்தார் என்பது சந்தேகத்திற்கிடமில்லாமல் ருஜுவாகிறது. ஆகவே அவரை இபிகோ 302 பிரிவின்படி குற்றவாளி என தீர்மானித்து அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறார். Oh,